அன்போடு பழகணும், ஆர்வத்தோடு உழைக்கணும். தொழிலாளியும் முதலாளியும் தோழமையோடு இருக்கணும். அப்பத்தான் உற்பத்தி பெருகும், வாழ்க்கை தரமும் உயரும். இதை எல்லாருமே மனசுல வச்சுக்கிட்டா நாடு முன்னேறும், நாமும் நல்லா இருக்கலாம். எனக்கிட்டீங்க என்ன பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் எவன்? ஐ மீன் பரமேஸ்வரி அம்மா. மார்னிங் மேடம். அம்மா கிட்ட என்னாச்சு? 7 லட்சத்துக்கு டிராப் அனுப்பிருக்காங்க. பேலன்ஸ் 5 லட்சம் செக் அனுப்பிட்டாங்க. ஹலோ. ஆஹா, டெலிவரி பண்ணியாச்சு? இல்ல. ஜெர்மன்ல இருந்து வந்த ஆர்டருக்கு 35 லட்சம் வர்த் ஆஃப் க்ளோத்ஸ் அனுப்பணும். ஞாபகம் இருக்குல்ல? எஸ் மேடம். வீக்கெட் மந்த் எண்டுக்குள்ள அனுப்பணும். சரி. இந்த ஐட்டத்துல 46 லட்சம் தான வரவு. கணக்கு சரியா பாருங்க. வரவு மொத்தம் 60 லட்சம் ரூபாய். பேலன்ஸ் 40 லட்சம் என்னாச்சு? இருக்கு பாருங்க, 46 வெள்ளை, பாக்கி 14 கருப்பு. ஸ்டாப்பே, நீ கயங்க. எதை ஓபனா பேசணும், எதை சீக்கிரட்டா பேசணுங்கிறது இன்னும் உங்களுக்கு புரியல. ஒய் ஆர் லாத்திங்? ஏங்க. வணக்கம்மா. என்ன? ரைட் நோட்டீஸ் சார். டேமேஜ் மணிக்கும். லுக் அட் இட். போனஸ் கொடுக்கலன்னு வர்க்கர்ஸ் ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. வாட் யூ சே? அவங்க கேக்குறது ஏன் தானுங்களே? புரட்சாகம். உங்க அப்பா வீட்டு பணமா இங்க இருக்கு அள்ளி கொடுக்கறதுக்கு? மேடம், இங்க மேனேஜரா இருக்கறியா இல்ல வர்க்கர்ஸ்க்கு ஏஜென்டா வந்தியா? மேடம், ரோட்ல இருக்க வேண்டிய உன்னே சீட்ல கொண்டு வந்து வச்சிருக்கேனே, அது என் தப்பு? நான் ஃபேன். மருமகங்கிற மரியாதை கூட இல்லாம இப்படி பேசிட்டு போறாங்களே. உங்களுக்கு நாங்க எப்படி நன்றி சொல்றதுங்கிறது எங்களுக்கு புரியல சார். எங்கனாலதானே உங்களுக்கு இந்த அவமானம்? பாருங்க, உங்க வருமானம் உயர்த்துறதுக்காக எந்த வித அவமானத்தையும் தாங்கிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். சரதா, இந்த சொல்லு. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். நீ சொல்லு. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். வெரி. அம்மா மாணிக்கம் வந்தாச்சு, மாணிக்கம் வந்தாச்சு. அம்மா அம்மா, அப்பா வந்தாச்சு, அப்பா வந்தாச்சு. வரட்டுமே, முதல்ல பார்த்து படி. பொண்ணம்மா, காப்பு கொண்டு வா. இதோ வந்துட்டேம்மா. அந்த காஃபியை டீ செட்டு கொடு. டாக்ஸில இருந்து கடப்பா வந்திருக்காரு, அவரு கூடமா? பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. அவருக்கு என்ன ஃபேக்டரி கேண்டீன்லயே குடிச்சிருப்பாரு. என்ன மாணிக்கம், ஃபேக்டரி வேலையெல்லாம் முடிஞ்சதா இல்ல அரையும் குறையுமா முடிச்சிட்டு அக்கடான்னு வந்துட்டியா? இல்லம்மா, எல்லா வேலையும் முடிச்சேன். யாரோ ஒருத்தம் போர்மேன் ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொண்டு வந்து எங்கிட்டயே கொடுக்குறான். என்ன இதெல்லாம்? உனக்கு அதிகாரத்தை கொடுத்தா இந்த அன்னக்காவோட பசங்களை எல்லாம் அவமரியாதையா நடக்க சொல்றதா? அம்மா, புகையிற வரைக்கும் நான் தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தேன். என்னையும் மீறி அது எரியும் போது நான் என்னமா செய்ய? தொழிலாளிங்க 4 மாசமா போன பிரச்சனமா கேட்டுருக்காங்க. நாம இன்னும் எந்த பதிலும் சொல்லலையே. பதில் சொல்றதுக்காக உனக்கு பதவியை கொடுத்தேனா இல்ல பத்த பலமா பேசுறதுக்காக கொடுத்தேனா? இதோ பாருங்க, தாலி கட்டும் போது நான் தான் உங்களுக்கு தலை குனிஞ்சேனே தவிர எங்க வீட்டு கௌரவமும் அந்தஸ்தும் தலை குனிஞ்சிடல. சரி, பங்களா வாங்குற விஷயமா பாத்திக்கிட்ட 7 மணிக்கே வரதான் சொல்லிருக்கேன். நான் எப்ப வரடிமா? இங்க பாருங்க, பொன்னம்மாவுக்கு நிறைய வேலை இருக்கும், குழந்தை அழுதா பாத்துக்குங்க. அதோட வக்கீலுக்கு போன் பண்ணி எதிர் நோட்டீஸ் எப்படி கொடுக்கறதுன்னு விவரமா கேட்டு எழுதுவேன். கங்கா,
சரிதான், போகும்போதே கூப்பிட்டாச்சா? போற காரியம் உருப்பட்ட மாதிரிதான். அப்படி இல்லம்மா, வெள்ளிக்கிழமையாச்சே, போற காரியம் நல்லபடியா நடக்கணும்னு தான். இத எங்காவுக்கு கொடுக்கலாம்னு. பூ கொடுத்தா பங்களாவை கொடுத்துடுவானா? பணத்தை என்னணும். Come on, Ganga. Let us go. மனுஷனாவது மதிக்க வேண்டாமா? வாழ்வு கொடுத்தாங்க காரணத்துக்காக நான் வேணும்னா வளைஞ்சு கொடுக்கலாங்க. தன்மானமா வளைஞ்சு கொடுக்க முடியும். தன்மான ரோஷத்தை பத்தி
நீங்களா பேசுறீங்க? எங்க அம்மா கிட்ட அடிமையா இருந்து கை நீட்டி சம்பளம் வாங்குனீங்களே, அப்ப எங்க போச்சு உங்க தன்மானம்? வாழ்வு வசதி கிடைக்கிற வரைக்கும் உங்க தன்மானம் தூங்கட்டும்னு பேசாம இருந்தீங்களா? இல்ல, உங்க கண்ணெல்லாம் திறக்கட்டும் என்றுதான் காத்துக்கிட்டு இருந்தேன். என்னதான் உங்களை நீங்க தங்கத்தால மறத்துட்டாலும் உங்களுக்கு இதயம் இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் அந்த இதயத்துக்கும் இவு இறக்கும் தயவு தாட்சணம்னா என்னன்னு தெரியாமலாம் போயிடும். அதனாலதான் பொறுமையா இருந்தேன். எங்க காற்று ஓட்டத்துக்கு தகுந்தபடி இந்த படகும் போகட்டும் எனதான் விட்டு இருந்தேன். புயல் வரும்போது கொடுத்து போட்டுத்தானே. உங்க கௌரவம் யாரால வந்து தனி மாணிக்கமா இருந்தா உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு, யோகிதை இருக்கு? எங்க அப்போ உனக்கு கணவன்கிற காரணத்தினால்தான் எனக்கு மதிப்புங்கிறியா? பின்ன எங்க அம்மா உங்களுக்கு என்ன தாராபாத்து கொடுக்காம இருந்தா இந்த ஊர் உங்களை மதிக்குமா? நீங்க எனக்கு தாலி கட்டாம இருந்தா இப்படி எல்லாம் கௌரவம் கௌரவம் பேச முடியுமா? வாய மூடு. நாங்க போற நாங்க கொடுத்த வாழ்வு இதெல்லாம் இல்லனா இப்ப தற்பரம பேசுற இந்த மாணிக்கம் உன்னை எந்த குப்பையில கிடந்ததோ அங்கேயே கிடக்க வேண்டியதா? பிச்சை போட்ட எனக்கு பிச்சை. ஏண்டா என் மகன் அடித்த? அடிக்கிறதுக்கு எனக்கு உரிமை உண்டு, உங்க மகனுக்கு தெரிவிச்சுக்கிறதுக்காகத்தான். புரிஷாங்கிற அதிகாரமா? இல்ல, நானும் மனுஷங்கிறத காட்ட வேண்டாம். என்னடா மனுஷன், பெரிய மனுஷன் நீ, எங்க சம்பந்தம் கிடைக்கலன்னா நீ யாரு? அர்ப்பணக்கு வாழ்வு கொடுத்து அதுக்காக எங்களையும் அவமானப்படுத்துறியா? போடா வெளியே. அம்மா என்ன கேளிக்கிறேன், போடா வெளியே. போறேம்மா. தடைஞ்சு குறைஞ்சு தன்மானம் பறி போய் இந்த பங்களாவில ஒரு நரகத்தை அனுபவிக்கிறத விட எங்கேயோ ஒரு குடிசையில எனக்கு ஒரு சொர்க்கம் கிடைக்கும்னா அதுவே போதும். Thank you.
கண்ணு, ராதா கண்ணு, ராதா கண்ணு. அப்பா பிள்ளையா, அம்மா பிள்ளையா? அம்மா பிள்ளையா? அழக்கூடாது வா, திருட்டு பயல. இனிமே இந்த பக்கம் வந்த உன்னை போலீஸ் ஒப்படைச்சிருவேன். ஜாக்கிரத போட. நீ அப்பா பிள்ளை இல்ல, நீ அப்பா பிள்ளை இல்ல. ஆமா, நீ அப்பா பிள்ளை. அப்பா பைத்தியராஜுக்கு தள்ள வேண்டியதான். எனக்கு என்ன செஞ்சா என்ன? குழந்தைங்க இப்ப என்ன செய்யுதோ அதுகளை பார்க்கணும், அவ்வளவுதான். உனக்கு வேற ஒண்ணும் வேண்டாமா? குழந்தைங்களை விட வேற என்ன இன்பம் இந்த உலகத்துல இருக்கு? உண்மைதான். ஆனா உன் மனைவி? மனைவி கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல, கல்யாணங்கிறது ஒரு எலிப்போய். அதுல மாட்டிக்காதப்பா, மாட்டிக்காதே. மனைவி பார்வதியா இருக்கிற வரைக்கும் புருஷன் சிவனையேன்னு இருக்கலாம், அவளே பத்திரகாளியா மாறிட்டா ஆக முடியாதுப்பா, ஆக முடியாது. பூமியே அலரும் போது நீ மாத்திரம், நானும் என் மாத்திரம். ஐ அண்டர்ஸ்டாண்ட். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துங்க, நான் வார்டுக்கு வரேன். சொல்லிக் கொடுக்க போறேன். ஏ பி சி டி. ஏ ஃபார் ஆப்பிள். ஏ ஃபார் ஆப்பிள்.
டாடி ஸ்டீபன் டாடி அடுத்து போதோ யாரைய பின்னால வாங்க உங்களுக்கு ஸ்வீட்ஸ் சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பேன் வரமாட்டீங்களா உங்க பாட்டி உங்களை அனுப்ப மாட்டாங்களா உங்க அம்மா கூட உங்களை அனுப்ப மாட்டாங்களா என் பிள்ளைங்க என் கூட இல்லை என் பிள்ளைங்க என் கூட இல்லை மாணிக்கம் என்ன மாணிக்கம் குழந்தை மாதிரி எழுதிட்டிருக்கீங்க என் குழந்தைக்கு என் கூட இல்லையே டாக்டர் என் குழந்தைக்கு என் கூட இல்லையே கவலைப்படாங்க கூடிய சீக்கிரம் வந்துடுவாங்க ஆமா உங்க குழந்தைங்க இப்படியே இன்னும் சின்ன பிள்ளைங்களாவே இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இன்னையில அவங்க நல்லா வளர்ந்து பெரியவங்களா இருப்பாங்க எனக்கு வேண்டாம் டாக்டர் எனக்கு வேண்டாம் அந்த பரமேஸ்வரி அம்மாள் அவங்களுக்கு போடுங்க அவங்களுக்கு போடுங்க எனக்கு இந்த வீட்லயே ஆம்பளையா தெரியுது உங்க அக்கா சாரதா தாண்டா அதே அச்சா அதே பேச்சு ஆமாடா என்ன என் பேர் சரிப்படுது என்ன அவசியம் ஒண்ணும் இல்லக்கா பாட்டிக்கு சமமா யாரு வாரிசுன்னு பிரச்சனை எல்லாமா சேர்ந்து நீ தானே ஏக மனசா தீர்மானிச்ச அதுல என்னடா சந்தேகம் அது சரி கையில என்ன பேட்டு ஏதாவது விளையாடிட்டு வரியா இல்ல இந்த பேட்டாலேயே ஆம்பளைகளை அடிச்சிட்டு வரியா தோற்கடிச்சிட்டு வரேன்டா ஒரு ஆம்பளைய ஆமா பாட்டி டென்னிஸ் போட்டியில மென் விமன் சிங்கிள் நடந்தது எனக்கு எதிர ஆடின மேல் தோல்வி நான் வின் அண்ணா அண்ணா பாட்டிக்கு ஆட பண்ணு ஸ்வீட்டுக்கு ரெடி பண்ணு எதுக்கு நீ பி எக்ஸாமினேஷன்ல பாஸ் வெரி குட் பேப்பர்ல நம்பர் வந்துருச்சு பாட்டி இனிமே நான் சங்கர் பிஏ கங்க்ராச்சுலேஷன்ஸ் மை டியர் அம்மா நான் பாஸ் பண்ணிட்டேன் என்கிட்ட சொல்ற அண்ணா பார் பாட்டி என்ன அண்ணாங்கறா கேடா உனக்கு என்ன பார்த்து ஆம்பளை மாதிரி இருக்கா தப்பு தப்பு சரி அக்கா நான் பார் நீங்க இவன் தான் என்கிட்ட பேச்சு கொடுத்தான் ஏன்டா பெரியவங்க கிட்ட எல்லாம் எனக்கு பேச்சு வாங்கி வைக்கிறேன் ஆமா லாண்டரில இருந்து வரதுக்கு ஏன் இவ்வளவு லேட் அவன் லாண்டரிக்காரன் இல்ல அவன் வந்து கழுதைக்கு கண்ணீர் வச்சிட்டு போக சொன்னான் அதான் கொஞ்சம் லேட்டா போச்சு கழுதைக்கு கண்ணீர் வச்சு வாங்கி இருந்து போனீங்க அதான் செய்ய மாட்டேன்னு சொல்றது நான் சொன்னேன் அவன் கேக்குறான் வீட்டுல அத்தனை பொம்பளைங்களுக்கு சோறு வடிச்சு கொட்டுற இந்த கழுதைக்கு தீனி காமிச்சா என்னன்னா சரிதான் அந்த கழுதைக்கு தீனி போட்டு வந்துட்டேன் உங்களுக்கு கொஞ்சமாவது வெட்கமான இருக்கா அவனை இதேதான் கேக்குறான் நீங்க என்ன சொன்னீங்க எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பான்னு சொன்னீங்களா உனக்கு எப்படி தெரிஞ்சது ஐயோ ஐயோ உங்களை கட்டிக்கிட்டு மாலை அடிக்கிற பாருங்க என் தலை எழுத்து சாரதா நடக்க மாட்டேன் அவர் என்ன உன் புருஷனா இல்ல வேலைக்காரனா சமயத்துல எனக்கே குழப்பமா தான் இருக்குது ஓஹோ இதுல குழப்பம் வேறையா இல்ல இல்ல வேலைக்காரன் தான் பாட்டி அவங்கதான் ஊந்தாங்களோ நினைச்சிட்டேன் வர வர வாய் ரொம்ப நீளுது சாரதா ஏண்டி ஏ கண்டிக்கட்டுமே தப்ப என்ன அப்பதான் சாம்பு கரெக்டா நடப்பான் ஆமா கண்டிப்பா வெளியில நடப்பான் நான் ஏன் வெளியில நடக்கிறேன் எனக்கு ஏன் பாம்பு தெருவுல போனா அவன் சாரதா பொண்டாட்டி போறான் சாரதா பொண்டாட்டி போறான்றாங்க வாட் ரோட்ல போறவங்க எல்லாம் தைரியமா என் பேரை சொல்லிருக்கான் அதை கேட்டுக்கிட்டு பேசாம வந்திருக்கீங்க இல்ல எடுங்க அத விடுங்க இத வாங்க என் பின்னால் கங்க மாப்பிளுக்கு நீ ரொம்ப இடம் கொடுக்குற பெரிய பங்களா நிறைய இடம் இருக்கு கொடுத்தா என்ன நீ பேசாம இருக்க ஏன் பாட்டி பேசாம இருக்கணும் மாப்பிளையும் இல்லாட்டாலும் அவர் என்ன மாதிரி ஒரு ஆம்பளை அவருக்கு ஒரு மரியாதை வேண்டாமா மதிப்பு வேண்டாம் ஓஹோ அம்மா என் பிள்ளையும்
நாளைக்கு இன்னொரு வீட்டுக்கு மாப்பிள்ளையே ஆக வேண்டியவம்மா, ஞாபகம் இருக்கட்டும். என்னடி சொல்ற? நான் சொல்லலம்மா, 18 வருஷம் கழிச்சு என் இதையும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு வயசாயிடுச்சுன்னு உடனே இந்த வீடே தலைகீழே மாற ஆரம்பிச்சிருக்கு. என் சட்டம் அதிகாரம். பாட்டி, நியாய பிரகாரம் வாசுகிட்ட மாத்திர வேண்டியதுதான். எல்லாத்தையும் நானே கட்டிக்கிட்டு அழறேன்னு கதறதை விட சங்கரும் பிஏ பாஸ் பண்ணிட்டான், சாட்சி பொறுப்பையில அவங்ககிட்ட ஒப்படைச்சிட வேண்டியதா. அப்புறம் அப்புறம் எல்லாம் எனக்கு தெரியும். நேத்து முடிச்சவன் நீ ஒன்னும் பேச வேண்டியதில்லை. கீப் குவைட். இன்னும் கொஞ்ச நாள்ல சந்தேகம் இருந்தா இவர்கிட்ட அபிப்பிராயத்தை கேட்டுக்கோங்க. தவிர கணக்கெல்லாம் நடக்கும் இருக்காது. அப்பப்போ இவர்கிட்டையும் அபிப்பிராயத்தை கேட்டுக்கோ. சரி பாட்டி. இஸ் அவர் ஃபோர்மேன் மார்டன். சர்க்கஸ் ரிங் மாஸ்டர் மாதிரி இந்த வர்க்கர்ஸை கட்டி மேய்க்கிறதுல இஸ் எ கிங். இஸ் மை ரைட் ஹேண்ட். நோ டவுட். வர்க்கர்ஸ் பக்கம் ஏதாவது தகராறுன்னா இவரை கன்சல்ட் பண்ணி. சரி பாட்டி. சின்ன பையன், நீங்க எல்லாம் வழிகாட்டணும். தாராளமா. குழந்தைக்கு எங்களுடைய ஆசீர்வாதம் எப்பவும் உண்டு. அப்பப்போ உங்க அபிப்பிராயம் கேட்பான். கேட்கட்டுமே. கோயில் காஜி. தேங்க்யூ. அப்ப நாங்க வரோம். வரோம் வரோம். சங்கர், நீ யாருகிட்டயும் அபிப்பிராயம் கேட்க வேண்டியதில்லை. சந்தேகம் வரும்போது என்கிட்ட வந்து அபிப்பிராயத்தை கேட்டுக்க. அப்போ நீங்க சொன்னதெல்லாம் ஒரு நிர்வாகத்துல இப்படி சில பேர் தலையில முதலாளி ஐசு வச்சாதான் நிர்வாகம் சரியா நடக்கும். சம்பளம் கொடுக்கறதோட அப்பப்போ அவங்களுக்கு நம்ம பூமாலை போட்டிட்டே இருக்கணும். காரணம் இது பிசினஸ். அண்டர்ஸ்டாண்ட். இனிமே நீ தான் ஃபேக்டரி இன்சார்ஜ். வீட்டுல இருக்கிற தெய்வத்தை அரட்சி செஞ்சுட்டு கோயில் இருக்கிற கும்பிட போனேன். கணவனை மதிக்காத பெண்களுக்கு கதிமோட்சமே இல்லைன்னு அந்த கடவுளை என்ன கைவிட்டுட்டாரு. எங்க நமக்குள்ள தினமும் சண்டை வரும். ஆத்திரத்தோட வெளியில போயிடுவீங்க. ஆனா அன்பையே உருவா வீட்டுக்கு திரும்பிடுவீங்க. அன்னைக்கு அப்படிதாங்க நினைச்சேன். கோபமா வெளியில போற நீங்க திரும்பி வந்துடுவீங்கன்னு சாதாரணமா நினைச்சிட்டேங்க. ஆனா நீங்களும் என்ன தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே. அதுக்கான தண்டனைய இப்ப நான் நல்லா அனுபவிக்கிறேங்க. நல்லா அனுபவிக்கிறேன். அம்மா, ஏமா அழுவீங்க? என்ன படம் இது? என் தெய்வத்தோட படம். குருகரு சுப்பிரமணியர். ஏமா, அப்பா எங்கன்னு நான் கேட்டுக்கிட்டேன். இது வரைக்கும் அதுக்கு சரியான பதிலே சொல்ல மாட்டேன்றீங்க. ஏ இதுக்கு நானே பதில் சொல்றதை விட உங்க அப்பாவே வந்து பதில் சொல்வார். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிரு. ஆமா, இப்ப நான் அழுகிற அழுகைக்கு நிச்சயமா அந்த சக்தி உண்டு சங்கர். பிரேக் இல்லைன்னு தெரியுமில்ல. வாலிப வயசுல எதையுமே பிரேக் போட முடியாது. நான் வயசை சொல்லல, சைக்கிளை சொன்னேன். ஏன் கண்ணன் மாத்திர கூடாது? மனசையா? சைக்கிளை சொன்னேன். மாஜி தபால்காரர் மகன்தானே. நாங்கள்லாம் கனவுலதான் ராஜாவாக முடியும். நனவுல ஆகவே முடியாது. ஏன் நான் நினைச்சா உங்களை ராஜாவாக்க முடியாதா? மனசுலயா? என் மாளிகை இல்லையா? அழகான கற்பனை. அடுத்தவங்க சம்மதிக்க வேண்டாமா? யாரு? பெரியவங்க. பெரியவங்க பெரியவங்களா நடந்துக்க ஆசைப்பட்டா சம்மதிக்கட்டும், இல்லைன்னா போகட்டும். தாதா, உனக்கு ரொம்ப தைரியம். என்னை கைவிடாத ஒரு துணை இருக்கிறப்ப எனக்கு என்னங்க பயம்? Thank you.
மாயும் போல காதல் இருந்து ஒன்றை ஒன்று அள்ளி எடுத்தால் உலகம் முழுவதும் மயங்காதோ. ஒருவன் பொருத்தி துணை சேர்ந்து விட்டால் தமிழ் ஊர்வலம் போகாதோ. என்னமா வேணும்?
நான் பரமேஸ்வரி டெக்ஸ்டைல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் மிஸ்டர் சங்கர் பேசுறேன். ஜாகிரத. பரமேஸ்வரி டெக்ஸ்டைல்ஸ் என்ன பெரிய இதா இல்ல சங்கர் என்ன கொம்பா? என்ன ஏதாவது கொம்பா உண்டா மாத்திரி? ஹலோ அம்மா, கே கே ராமன் தான் பேசுறேன். மிஸ்டர் கே கே ராமன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பேசினது யார் இந்த போன்ல? சரி சார், லிவிங் விட்டுடுங்க. என்ன சார், நம்ம இதோட உறவு முடிச்சுக்க போறோமா என்ன? நீங்க வாங்க, நீங்க வாங்க, நேரா பேசுவோம். பிளீஸ் கம். கிழவிய பரமேஸ்வரி டெக்ஸ்டைல்ஸ்னா தென்னாட்டுல எல்லாரும் டாட்டான்னு வாங்க. எல்லாரும் டாட்டானா நம்ம சீரியம் சொல்லுவோம். யார்கிட்ட சிரிச்சு பேசணும், யார்கிட்ட சீரியஸா பேசணும்னு இன்னும் உனக்கு தெரியல. பச்சை குழந்தையாவே இருக்க. ஓஹோ, நீங்க கோபமா இருக்கீங்களா? நீங்க சொல்லுமா? அவரே டவுன் ஆயிட்டாருப்பா. மிஸ் லதா, ஐ சீ யூ சீ யூ சீ ஐ அம் சீயிங் ஐ அம் சீயிங். உங்ககிட்ட போன்ல பேசுற பொண்ணு இருக்கே சார். என்ன சார், முதல்ல அந்த பொண்ணை வேலையை விட்டு நீக்கிடுது. அந்த பொண்ணு மனசு வச்சா நம்ம ரெண்டு பேரும் இந்த ஆபீஸ் விட்டு வெளியே தரும். நீங்க என்ன சொல்றீங்க? அந்த பொண்ணு தான் இந்த கம்பெனியுடைய ஓனர். அப்ப நீங்க நானும் ஒரு மாதிரியான ஓனர். அந்த பொண்ணு தான் என்னுடைய டாட்டர். அப்போ நீங்க இந்த பொண்ணுக்கு ஃபாதர். கரெக்ட் சார். தேங்க் யூ. அந்த பொண்ணு தான் இந்த லதா. அப்ப பரவாயில்ல, இப்பதான் க்ளோஸ் ஐட்டம். க்ளோஸ் ஐட்டமா? க்ளோஸ் ஐட்டம்னா அவ்வளவு நெருங்கிட்டோம்னு அர்த்தம். ஓஹோ, இன்னமும் நாம நெருங்கிறோம்னா நான் பக்கத்துல வரணும்னு சொல்றீங்களா? அது இல்ல சார், எங்க பாட்டி உங்ககிட்ட தான் சம்பந்தம் வச்சுக்கணும்னு சொன்னாங்க. ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறதா எனக்கு அபிப்பிராயம் ஒண்ணும் இல்லைங்க. ஐயோ, நான் பிசினஸ் சம்பந்தமா சொன்னேன். பரவாயில்லையே, நீங்க கூட உங்க டாக்டர் மாதிரி நல்ல ஜோக் அடிக்கிறீங்க. காமெடி ஃபாதர். ஹலோ, எஸ் கே கே ராமன் பேசுறேன். ஆமா ஆமா, நாளைக்கு தானே வரேன்னு சொன்னாங்க. ஓஹோ, வழியில புழுதியா இருந்ததுன்னு ரெண்டு ஊர்ல இறங்காம நேரம் வந்துருச்சு அப்படியே நீங்க. வெரி குட் வெரி குட், இதை வந்துடுறேன் இதை வந்துடுறேன். ஜெர்மன்ல இருந்து எங்க ஃபேக்டரிய பாக்குறதுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்கள இன்வைட் பண்ணிட்டு நான் உடனே வந்துறேன். உடனே வந்துறேன். ஆமா வந்துறேன். அதுக்கு இல்ல, அங்க ஏதாவது முக்கியமான வேலை இருந்தா அதையும் கவனிச்சுட்டு நீங்க கொஞ்சம் லேட்டா வரலாம். எனக்கு இதுதான் முக்கியம், உடனே வந்துறேன். பச்சங்களா லேட்டா? நான் இருக்கேன். சரி சரி சரி. என்ன மறுபடியும் யோசிக்கிறீங்க? இல்ல இல்ல, ஏதாவது மறந்துட்டான்னு பார்த்தேன். 9 மணி கட்டாயமா போன் பண்றேன். 9 மணிக்கு போன் பண்றேன்னாரு. டைம் ஆச்சு, இன்னும் போன காணும். எல்லாத்துலயுமே லேட் தான் போல் இருக்கு. ஒரு நாள் பொறுக்க முடியலையா? பெரிய ஆளுதா நீங்க. ஆமா, என்ன விஷயம்? நான் உன்னை காதலிக்கிறேன். நீங்க என்ன காதலிக்கிறீங்களா? அதாவது அப்படி ஒரு புஸ்தகம் உனக்கு வேணுமானு கேட்டேன். முதல்ல பயந்தாங்கொள்ளிகள் காதலிக்கலாமா அப்படின்னு ஒரு புத்தகத்தை அனுப்பி வைக்கிறேன். நீ
நீங்க அவசியம் அதை படிங்க. அந்த புத்தகத்தை நீங்க பத்திரமா வச்சிரு. நான் நேர்லயே வந்து எதிர்பாராத முத்தம் கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன். சங்கர். ஆ, பாரதிதாசன் எழுதின புத்தகம். முதல்ல குடும்ப விளக்க கொடுங்க. அப்புறம் எதிர்பாராத முத்தத்தை வாங்கிக்கிறேன். குடும்பங்கிற விளக்குக்கு எண்ணெய் ஊத்தணுமே. என்ன எண்ணெய்? அன்புங்கிற எண்ணெய். அப்புறம் திரி போடணும். 1, 2, 3யா? ஒன்னு எண்ணெய் சேர்த்து திரி அதுக்கு தேவை. அதான் காதல். அப்புறம் உறவுங்கிற நெருப்பு குச்சியும் உரசணும். பரிசி குடும்ப விளக்கை ஏத்தணும். அதுக்கு நாம இப்ப என்ன செய்யணும்? அதுக்கு நாம இதயத்தோடு இதயத்தை இணைய விடணும். அப்புறம் கண்ணோடு கண்ணை கலக்க விடணும். அப்புறம் இருவரும் ஒருவராய் இணைஞ்சு பிணைஞ்சு. நான் ராமன் பேசுறேன். என்ன மேம் ஃபேக்டரி விஷயமா பேசுவேன்னா காதல் கத்திரிக்காய் பேசுறேன். என்ன செய்வனா? நான் சொல்லணும்னா அதுக்கு அச்சாரமா இந்த டெலிபோன்ல கூட. தேங்க்யூ. இன்னும் கொஞ்ச நாளையில நீங்களும் அந்த உலகத்துக்கு போகத்தான் போறீங்க. எனக்கு என் குழந்தைங்க தான் உலகம். அவங்க சந்தோஷம்தான் எனக்கு லட்சியம். அது இருக்கட்டும். சாப்பிட்டா? என் சாப்பாட்டு பத்தி நான் என்னைக்குமே கவலைப்பட்டதில்லை. என் பிள்ளைங்க சாப்பிட்டா அது எனக்கு போதும். அதுங்க சாப்பிட்டுச்சோ இல்லையோ, என் பிள்ளைங்க சாப்பிட்டுச்சோ இல்லையோ, சாப்பிட்டுச்சோ இல்லையோ. அத்தா, என்ன மன்னிச்சிருங்கத்தா. இத்தனை நாள் நான் உங்களை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. மன்னிச்சுட்டேன். நீ சொன்னா நான் தான் கேப்பன. அத்தா சாரதா, நீ சாரதா. நான் ஒண்ணு சாக வேண்டாம். உயிரோடு தான் இருப்பியா? அருந்ததி, நளாயினி, சாவித்திரி, கண்ணகி இவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க. போங்கத்தா. இனிமே நானும் இவங்க வழியில தான் போவேன். உனக்கு ஒரு சிலை எழுப்பலான்னு இடமே இல்லையே. எல்லா இடத்துலயும் சிலையை வச்சுட்டாங்களே. எனக்கு சிலையும் வேண்டாம், ஒரு கல்லும் வேண்டாம். நீங்களே போதும். நான் கல்லா? நீங்க கல் இல்ல, என் கணவர். சாரதா, என்ன நல்லா கெட்டியா பிடிச்சுக்கியா? நானா ஒண்ணு கட்டி பிடிச்சுக்க மாட்டேன். நான் தர்ம பத்தினி. இப்ப கட்டி பிடிச்சுக்கிட்டியா? மறந்துட்டேன். தர்ம பத்திரினா கட்டி பிடிச்ச கூடாதா? நான் வெக்கப்பட்டுக்கிட்டு நிப்பேன். நீங்க தான் என்ன கட்டி பிடிச்சுக்கணும். இதான் வெக்கமா? மறந்துட்டேன். இப்ப வெக்கப்படுறேன். வெக்கம் நான் வெக்கம். இந்த மாதிரி வெக்கம் நான் பார்த்ததே இல்லப்பா. நான் இப்ப பிடிச்சுக்கிறேன். அத்தா கண்ணகி, கோவலரே, சாவித்ரி, சத்யவானே, நளாயினி, யாருன்னு தெரியலையே. நளாயினரே. சாரதா, 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 சாரதா. நேரம் பார்க்க எவ்வளவு குண்டா இருக்க, இவ்வளவு லேட்டா இருக்கிய. சாரதா என்ன? சாரதா சாரதான் தலையனை கட்டி பிடிச்சிட்டு ஒரே அடியா புலம்புறீங்க. நளாயினி தம்பி, நளாயின நிலை இந்த கண்ணகி தங்க சாவித்ரி. ஐயா, என்ன விளையறீங்க? நீ வந்து சாரதா, நீ வந்து என் கால்ல வந்து உழற மாதிரி கனவு கண்டேன். வாட்? நான் வந்து உங்க கால்ல விழுகிற மாதிரி கனவு கண்டீங்களா? என்ன துணிச்சல் மரியாதையா? இன்னைக்கு ராத்திரி என் கனவுல நீங்க வந்து என் கால்ல விழல. நாளை காலையில என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. கனவுல இல்ல, இப்பவே வேணும்னாலும் உன் கால்ல விழுந்துடுறேன். நீ கனாவல என்ன கட்டி பிடிச்சுக்கிட்டிய, அந்த மாதிரி இப்ப ஒரு தடவை பிடிச்சுக்கிட்டு. இன்னைக்கு ராத்திரி மரியாதையா என் கனவுல நீங்க வந்து என்ன கட்டி? அது வேண்டாம்,
ஆதாயத்தை பார்த்து நான் உன்னை காதலிச்சேன்னு நீ நினைக்க கூடாது இல்லையா? நான் அப்படி நினைச்சேனா? நீங்க ஏழையா இருந்தா உங்க வறுமையில நான் பங்கெடுத்துக்கிறேன். நான் பணக்காரியாக இருக்கிறப்ப என்னோட வசதியில நீங்க பங்கெடுத்துக்கிறது இல்ல, என்னங்க தப்பு? கல்யாணம் ஆற வரைக்கும் தான் இன்னார் பொண்ணுன்னு சொல்லுவாங்க, ஆயிடுச்சேனா இன்னார் மனைவின்னு தானே சொல்லுவாங்க. வெக்கமா? பின்ன இருக்காதா? நான் உன் காதலன் தானே? இல்ல. பின்ன? வருங்கால கணவர். அந்த உரிமையை நீ எனக்கு கொடுத்த பிறகு இனிமே காத்து கூட நம்ம பிரிக்க முடியாது. கண்ணா, யாராவது பாத்துட போறாங்க, பாட்டி பாத்துட்டா தான் ஆபத்து. பாட்டியா? பாட்டியே இங்க வர போறாங்க, பயப்படாத, வரமாட்டேன். கண்ணா, யாரு கேட்டு இன்கிரிமெண்ட்டும் போனஸும் சாங்ஷன் பண்ணீங்க? என்ன இப்ப அபரிமிதமான லாபம் போட்டு 50 லட்சம் வந்திருக்கு? ஐயங்கார், இதுவரைக்கும் நாமத்தை உங்க நேத்தையில தான் போட்டீங்க, இப்ப என்ன நேத்தையில போட்ட? பாட்டி, அங்கேயும் கேக்குறீங்க, என்ன கேளுங்க. கணக்கு பார்த்தவன்னா என்ன லாபங்கிறது எனக்கு தான் தெரியும், நான் தான் சாங்ஷன் பண்ணேன். நான் சென் லாபம் வெளியில சொல்றது முதலாளியா? மூடி மறைச்சு முதலியா இருக்க நான் பிரிய பண்ண. இந்த ஃபேக்டரியை நான் மூடினா என்ன பண்ணுவேன்? தொழிலாளர்களுக்கு தலைமை தாங்கி நானே போராட்டம் நடத்துவேன். மூடுற வாய், உனக்கு பொறுப்பு கொடுத்தது என் தப்பு, என்ன சொல்லணும்? வேலை அம்மா, ஏமா தனியா உட்கார்ந்துருக்க? நான் உட்காராட்டாலும் உன் பிள்ளைங்க என்ன உட்கார வச்சிடும் போல இருக்கு. என்னம்மா நடந்தது? வேற என்ன நடக்கணும்? ஆரம்பத்திலேயே மாணிக்க மரியாதை கெடுத்தான், இப்ப அவன் பிள்ளை கெடுக்கிறான். ஒர்க்கர்ஸ் போனஸ் வேணுமா? போனஸ் அப்பம் புத்தி போவதா பாத்தியா? அதுக்கு நான் என்னமா செய்யட்டும்? நான் மட்டும் அவனை பெற்றேன். யாரு வீட்டுல வளர்ந்தாவே? 5 வயசுல அவங்க அப்பா ஓடிட்டான், அதுக்கப்புறம் இவனை வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி விட்டது யாரு? நம்ம புத்தி இல்லையா அவனுக்கு வரணும்? அப்போ என் பிள்ளையோட ரத்தத்தை தான் நீ மாத்தணும். வர வர நீயும் உன் புள்ள பக்கம் சேரடி. புருஷன் பக்கம் தான் சேராம போயிட்டேன், புள்ள பக்கமாவது சேர்ந்துக்கிறேன். அவரை போல இவனும் எங்காவது போயிட்டா நான் எங்கம்மா போய் நிக்கிறது? புதுப்பாடம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். அதான் நீயா பார்த்து மாப்பிள்ளை தேடிக்க வந்து ராதாவையும் விட்டுட்டு போலிருக்கேன். எனது ராதா மாப்பிள்ளை தேடிக்கிட்டாளா? வேற என்ன, ஃபேக்டரிக்கு போற வழியில அந்த கண்டாவி காட்சி என் கண்ணால பார்த்தேன். யாரோ ஒரு பையனோட அம்மா குழந்தைய போய் குழந்தை தொட்டில் கட்டி தாளாட்டு பாடு, கொஞ்ச நாள்ல அவளைய தொட்டில் கட்ட போறாடி. நாம பார்த்து முடிவு பண்றது போய் உன் பொண்ணு தானா முடிவு பண்றான்னா நமக்கு என்னடி மரியாதை மதிப்பு? பாட்டி, எது மரியாதை எது மரியாதை இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த புடவை நல்லா இருக்கு, வாங்கி தாங்கன்னு பெரிய பெரிய வாங்கி தாங்கன்னு கேட்டா மரியாதையா? உலகம் தெரியாதவன், நீயா பார்த்து புருஷனை செலக்ட் பண்ண உனக்கு என்னடி தெரியும்? உலகம் ரொம்ப தெரிஞ்சவங்க நீங்க. எங்க அம்மாவுக்கு ஓடி போன அப்ப புருஷனா தேர்ந்தெடுத்தீங்களே, அப்ப மட்டும் உங்களுக்கு என்ன தெரிஞ்சது? கங்கா கங்கா, என்ன பேசுற பாத்தியா? அவ ஒன்ன பேசலமா? என்ன பேசுற? கண்டிப்பும் கட்டளையும் இல்லாம கண்டபடி அவங்க போற போக்குக்கே நீ விட்டதுனாலதான் இந்த கோளாறு. எவனையோ காதலிச்சு அவனை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுவான்னு இவ கேட்க போற. கல்யாணம் முடிஞ்ச உடனே பொண்ணை என்னோட அனுப்புன்னு அவனும் கேட்க போறா, இவளும் போக போற. அவளாவது புருஷனுக்கு மதிப்பு கொடுத்து போகட்டுமேம்மா. விழுதுகளோட நிக்கிற ஆலமரம் மாதிரி பேரன் பேத்திகளோட நானும் நிக்கலாம்னு பார்த்தேன். எங்கே என் பொண்ணு? நீயே எல்லாரையும் பிரிச்சு விடுறியே, அவன் யாரு என்னன்னு ஒரு கேள்வியாவது கேள்வி. கேள்வி என்ன கேக்குறது? ஏழை படித்தவர், எனக்கு பிடிச்சவர், அவ்வளவுதான். ஏழையா கங்கா? ஏழையா? ஏழைனாதான் உனக்கு ரொம்ப பிடிக்குமே. முருகா, முருகன் ஏண்டி கூப்பிடுற? அவளுக்கு வாய்க்கிறவனாவது கோழத்தனை இல்லாம தைரியசாலியா இருக்கட்டும் வேண்டிக்கிறேன். நிறம் என்பதும் தங்கத்தின் எழில் என்பதும் நீ என்று கல்யாண உல்லாச கனவிலே கனவிலே என் உள்ளம் கடலானது.
தங்கத்தின் எழி என்பது நீ என்றோ. பூவை அள்ளி எடுத்தது கோவை இதழோரம், கோவில் மணியின் ஓசை தந்தது மன்னன் கம்பீரம். குங்கும பூவை அள்ளி எடுத்தது கோவை இதழோரம், கோவில் மணியின் ஓசை தந்தது மன்னன் கம்பீரம். கன்னி உனக்கு மான் பட்டம் யார் தந்தது, கன்னி உனக்கு மான் பட்டம் யார் தந்தது. அன்னம் கொண்ட இடையிலே இடையிலே, அன்னம் தந்த இசையிலே இசையிலே, என் உள்ளம் கடையானது, என் உள்ளம் பொருளானது. பெண்ணுக்கு சுகம் என்பதும் கண்ணுக்கு ஒளி என்பதும் நெஞ்சுக்கு நினைவு என்பதும் நீ வழங்கிய அருளல்லவோ. உன்னைக்கு மனம் என்பதும் முத்துக்கு நிறம் என்பதும் தங்கத்தின் எழி என்பதும் நீ என்று. பூஜை செய்வது மங்கை முகம்தானே, காதல் தேவன் பாடட்டும் ஆனந்தம், ஆசங்கம் பெரியது பெரியது முடிவானது, என்றென்றும் குறவானது. பெண்ணுக்கு சுகம் என்பதும் பெரியவங்களா இருக்கும்போது ஏன் பெரியவங்களா எழுந்து நிக்கணும்ன்றீங்களா? ஒரு மரியாதைக்கு நாட் பேட். காதலிச்சு என் தங்கைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மரியாதைங்கிற ஒரு வார்த்தையை போட்டு காக்கா பிடிக்க பாக்குறீங்க. அப்பா அம்மாவும் பாட்டியும் காக்காவாண்ணா? ராதா பெரியவங்கள அப்படி எல்லாம் பேசக்கூடாது. பாத்தியம்மா அதுக்குள்ளயும் கண்ண ராதாவுக்கு புத்தி பதி சொல்றத. அதுல என்னப்பா தப்பு? ஆரம்பத்துல இருந்தே இந்த அன்பு இருந்தாவா? தம்பதிகள் முடிவு வரைக்கும் ஒத்துமையா வாழ முடியும். இப்பதான் அப்ளிகேஷன் போட்டு ஆம்பளையே வந்திருக்காரு, அதுக்குள்ளயும் எந்த விதமான டெஸ்ட் வைக்காம மாப்பிள்ளைங்கிற போஸ்டர் கொடுத்தாச்சா? மனசுல நான் எப்பவோ நிச்சயம் பண்ணிருக்கேன். உட்கார் தம்பி. என்ன படிச்சிருக்கேன்? பிஏ முடிச்சிட்டேன், வேலை தேடிக்கிட்டு. அப்பா அம்மா இருக்காங்க? அப்பா மாஜி போஸ்டர், இப்போ ஒரு மார்வாடி கடையில வேலை பாக்குறாரு. கல்யாணத்துக்கு சரக்குங்கிற தங்க காத்துக்கிட்டு இருக்கேன். கஷ்ட ஜீவனம் தான். இவ்வளவு ஓபனா பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை நேர்ல பாக்குறதுக்காகத்தான் ராதாவை சொல்லி நான் தான் கூட்டிட்டு வர சொன்னேன். பொன்னம்மா ஸ்வீட் கொண்ட. தம்பி உங்களை பெற்றவங்களுக்கு இந்த சம்பந்தத்துல இஷ்டம் தானே? என் இஷ்டத்துக்கு எதிரா எதுவுமே சொல்ல மாட்டேன். குட், வெரி குட். ராதா மாப்பிளைக்கு ஸ்வீட் கொடு. மாப்பிள்ளையா? யார் அந்த பொண்ணு? ஐம் சாரி ஐம் சாரி. இவர்தான் மாப்பிள்ளை, மிஸ்டர் கண்ணன். ஓஹோ, யார் செலக்ஷன்? ராதா செலக்ஷன், பார்ட்டிஸ் டிசிஷன். ஐயோ பாவம், இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கீங்க பாட்டி உங்க பேர்ல எடுத்திருக்கிற இந்த கடுமையான நடவடிக்கைக்கு, நடவடிக்கை இல்ல பாட்டி இருக்கிற இந்த பெருந்தன்மையான அன்புக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். இது வந்து பாராட்டுக்கள். இந்த வீட்டுக்கு நான் தான் மூத்த மருமகள், சமயக்காரன். மருமகன்ற உரிமையில, மருமகன்ற உரிமையா மருமகன்ற தலையெழுத்தா? இது பாட்டி இல்ல பொண்டாட்டி. நல்லா வேடிக்கையா பேசுறாரு. வேடிக்கை இல்ல, நிஜமாவே பொண்டாட்டி தான். இந்த அறிமுகம் இப்ப தேவையா? ஒரு நாள் சொல்லிக்கிறேன். ரொம்ப பேசுறேன்.
ஒரு குறையும் வராதுங்கிறதுனாலதான் நான் சம்மதிச்சேன். குறை இல்லாம இருக்கலாம்டா, ஆனா நீ செஞ்சது முறை இல்ல. இப்ப அவனுக்கு என்ன செய்ய சொல்றீங்க? பொண்ண பெற்றவங்க பையனை பாக்கணும்னு கூப்பிட்டாங்கல்ல, அது மாதிரி பையனை பெற்ற நாம பொண்ண போய் பாக்கணும் இல்ல? பாத்தமா தப்புதானடா? தப்புதான்ப்பா, ஆனா உங்க கௌரவம் குறையிற அளவுக்கு அங்க எதுவும் நடக்காது. புலி மாம்சம் சாப்பிடாதுன்னு நீ சொல்ற, ஆனா எனக்கு நம்பிக்கை இல்லையே. பொறுத்திருந்துதான் பாப்பமே. புலி புல்ல திங்கறதையா? இல்லைங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க நடந்துக்கிறத. உங்க ரெண்டு பேருக்குமே சொல்றேன், நெருப்பு சுடுங்கிறத தொட்டு பார்த்துதான் சொல்லணுங்கிறது இல்ல. பணக்காரங்க ஏழைகளை மதிக்க மாட்டாங்கிறத சம்பந்தம் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும் நினைக்காதீங்க. ஒன்ன மட்டும் உறுதியாகவும் இறுதியாகவும் சொல்றேன், உங்க தலை குனியனுங்கிற நிலைமை வந்ததுன்னா நான் தலையை நிமிந்துக்குவேன். நான் உங்க கைக்கு மிஞ்சின பிள்ளையா இருக்கலாம், ஆனா உங்க கண்டிப்புக்கு மிஞ்சின பிள்ளை இல்ல. இத நான் மனசுல வச்சுக்கிறேன், நான் சொல்றதை நீ கொஞ்சம் நினைவுல வச்சுக்கோ. சேத்துல மூழ்கி நம்ம எழுந்திருச்சுலாம், செல்வத்துல மூழ்கி நம்ம எழுந்திருக்க முடியாது, எழுந்திருக்கவே முடியாது. மற்றது உன் மனம் போல நடக்கு. என்னைக்குமே இந்த குங்குமத்தோட குறையாத செல்வத்தோட மகாலட்சுமி மாதிரி நீ இருக்கணுமா? புருஷ மனசு போனாம பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் நீ பெருமை தேடி தரணுமா? ஆசீர்வாதம் பண்ணாம இப்படி போனா எப்படி? நீ ஆசீர்வாதம் பண்ண. நான் யாரு? நான் யாரு? பாட்டி, இப்ப என்ன நடந்து போச்சு? என்ன நடக்கல? அன்னக்காவடியே இந்த வீட்டு மாப்பிள்ளை ஆக்கியிருக்கேன். அவன் முதல்ல வணங்கி ஆசீர்வாதம் வாங்க வேண்டியது யாருகிட்ட? இந்த அன்னக்காவடி ஒண்ணு உங்ககிட்ட பொண்ணு கொடுக்கன்னு கேட்கலையே, கட்டி கொடுக்கன்னு செஞ்சலையே. நான் ஒன்னும் வித்தக்காரன் இல்ல, காசு போடுறவங்களை எல்லாம் கும்பிடுறது இந்த வீட்டு மாப்பிள்ள. ஓஹோ, காலி கட்டிட்டோங்கிற தைரியத்துல பேசறியா? இருங்க பாட்டி, இது பாருங்க சண்டன், பெத்து வளர்த்து வந்து உங்களுக்கு பெருசா இருக்கலாம், இந்த வீட்டு மாப்பிள்ளைன்னு இப்ப பெருமையா சொன்னீங்களே. இந்த பங்களாவில உங்களை மாப்பிள்ளையாக்குனது யாரு? உங்க காதலுக்கு சந்தோஷமா சம்மதம் தெரிவிச்சு ஊரறிய உங்களை ஒண்ணு சேர்த்து வச்சிருக்காங்களே எங்க பாட்டி. அந்த பெருந்தன்மைக்கு பெரிய மனசுக்கு முத முதல்ல நீங்க யாரை கும்பிடணும், யாருக்கு மரியாதை கொடுத்துருக்கணும். அம்மா, பொண்ணையோ பிள்ளையோ ஒருத்தருக்கொத்தர் பரிமாறிக்கும் போது ரெண்டு பேரும் சமமே தவிர இதுல யார் ஒசந்தவங்க யார் தாழ்ந்தவங்க அந்த பேச்சே கிடையாது. அப்போ நீ எனக்கு சமமன்னு சொல்றிய? அம்மா, உங்க முறை சம்பிரதாயம் எதுவாவது இருக்கலாம், ஆனா பெற்றவங்களுக்கு தான் முதல்ல மரியாதை செலுத்துறோங்கிறதுக்காக அவன் எங்களை கும்பிட்டான். ராதா, கழுத்தையும் கொடுத்துட்டு எங்களுக்கு எல்லாம் அவமானத்துமா கொண்டு வர கேட்டுக்கிட்டு பேசாம நிக்கிறியடி. அக்கா, அவ ஒருத்தியா இந்த வீட்டுல பொண்ணா இருக்கட்டுவேன், குத்து வழக்கா ஒளி வீசிட்டுவேன், அதையும் ஏன் தடுக்கிறேன்? எங்களுக்கு என்னடா அவங்க குடுக்கிற மரியாதையெல்லாம்? நீ ஏன் இருந்து வாங்கி கட்டிக்க? வாங்க போலாம். நானே இருந்து கொஞ்சம் வாங்கி கட்டிக்கிறேன். வாய் முடிக்கிட்டு வாங்க. காம்பீகமா கல்யாணம் பண்றதுல பிரயோஜனம் இல்லை, நல்லபடியா அவங்க வாழறதையும் நான் பாக்கறேன். பாபு, இங்க நடந்தது எதையும் நீங்க மனசுல வச்சுக்க கூடாது. நாங்க எதையும் மனசுல வச்சுக்கல, வச்சுக்கவும் மாட்டோம். ஆமா, எங்க சம்பிரதாயப்படி தாலி கட்டி முடிஞ்சோடனே பொண்ணு மாப்பிள்ளையும் எங்க வீட்டுக்கு வந்து குலதெய்வத்தை கும்பிட்டு பாலும் பழமும் சாப்பிட்டு அங்க வந்திருக்க பெரியவங்களுக்கெல்லாம் பாத்து வச்சலை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். அதுக்கு என் மகனையும் மருமகளையும் நான் கூட்டிட்டு போட்டுமாமா? தாராளமா, நம்ம காரிலயே நான் அனுப்புறேன். நில்ற, எங்க அனுப்புறேன்? அனுப்புறதுக்கு நீ யாரு? இந்த பங்களாவில என் மரியாதை போன பிறகு என் பேச்சு இந்த பரமேஸ்வரியோட வர்க்கம் அந்த குடிசைக்கு போய் தன்னோட மானத்தை கெடுத்துக்கணுமா? அவங்க சம்பிரதாயம் அப்படின்னா கூட்டிட்டு போட்டு. அவங்க குலதெய்வம் இங்க வராதோ? அவங்க பெரியவங்க இங்க பாத்து வெத்தலை வாங்க கூடாதோ? என்னடா இது சில்லற காசு சம்பிரதாயம்? அப்பா, நம்ம முறைக்கு ஒத்து வரலன்னா நமக்கு இங்க என்ன வேலை? அனுப்புறேன். இத பாருங்க, நான் என்ன குத்தம் செஞ்சேன், நான் ஒரு குறையும் சொல்லலீங்க. என்ன விட்டுட்டு போயிடாது, என்ன விட்டுட்டு போயிடாது. காலை விடுறி, அப்படியே கேந்திரே. பாட்டி, சந்தோஷமா கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க, நீங்க ஒரு பெரிய சமதர்மவாதியும் நினைச்சேன். அழகா வலைய பின்னே அதுல சின்ன சின்ன பூச்சிகளை எல்லாம் சிக்க வைக்கிற சிலந்திக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? எனக்கு நீங்களும் வேண்டாம், உங்க பொண்ணு பொருளுக்கு எதுவுமே வேண்டாம். எனக்கு என் புருஷன் போதும், அவரோட குடும்பையே போதும், நான் அவர் கூடவே போறேன்.
ராதா வா போலாம். வரியா இல்லையா? முடிவா கேக்குறேன், வரப்போறியா இல்லையா? அவ பரமேஸ்வரியோட பேத்தி வீட்டுக்காரங்களுக்கு மனசு கிடையாதுன்னு சொல்லத்தான் கேட்டிருக்கேன். இனிமே காத்து கூட நம்ம பிரிக்க முடியாது. சரி பண்ணிட்டங்க, இப்ப ஹெட்லைட் நல்லா எரியுது. வெரி குட், உட்காருங்க. பரவாயில்லையே மணிக்கம், இன்னைக்கு நல்லா ஆயிட்டீங்க. இப்போ நாங்க உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி வெளியே அனுப்ப போறோம். அப்படியா சார்? ஆமா, ஏற்கனவே உங்களுக்கு கார் டிரைவிங் தெரியுங்கிறதுனால சச்சமே அது உங்களுக்கு உதவியா இருக்கணுமேங்கிறதுக்காக நானே டிரைவிங் லைசன்ஸுக்கு ஏற்பாடு பண்ணேன். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். தம்பி, தம்பி எனர்ஜியா கொடுத்துட்டு போறீங்க. தம்பி, தம்பி நில்லுங்க, தம்பி தம்பி நில்லுங்க. இதுதான் ஐயா, இத யாரோ ஒரு தம்பி என்கிட்ட கொடுத்துட்டு போயிடுச்சுங்க. இந்த பக்கமா தாங்க போகுது. இல்லையா, நான் சத்தியமா சொல்றேங்க, இத நான் எடுக்கலைங்க. நீங்க வரலன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன அடிச்ச கொண்டு இருப்பாங்க. ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதே. நீங்க எனக்கு அப்பா மாதிரி. தம்பி, என்ன சொன்னீங்க? அப்பாவா? அடாதுக்கியா, உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் நான் செய்யறேன். தம்பி, இந்த ஒண்டி கட்டைக்கு பெருசா ஒண்ணும் வேண்டாம். தம்பி, வயிற்று சொத்துக்கு வழி பண்ணினீங்கன்னா போதும். அவ்வளவுதானே, கவலைப்படாதீங்க. ஆயுள் பூராவும் நீங்க என் வீட்லயே நிம்மதியா சாப்பிடலாம். உங்க வீட்லயா? என் வீடுனா உங்க வீடுதான். நீங்க ராஜா மாதிரி அங்க இருக்கலாம். அப்படியெல்லாம் வேண்டாம் தம்பி. எனக்கு டிரைவர் வேலை தெரியும், லைசன்ஸ் கூட வச்சிருக்கிறேன். எனக்கு வேலை கொடுத்தீங்கன்னா செய்யறேன். வெரி குட், உங்களுக்கு நிச்சயமா டிரைவர் வேலை உண்டு. வாங்க. சங்கர், என்ன நடந்தது? என்ன இதெல்லாம்? எப்படி இருக்கிற? யார் அவரு? பாவம், இவர் ஒரு அப்பாரு.
சில பேர் இவளை தப்பா நினைச்சு அடிக்க வந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆமாங்க, பெத்த புள்ள மாதிரி இந்த தம்பி வந்து காப்பாத்தலன்னா நான் செத்தே போயிருப்பேங்க. டிரைவிங் தெரியும்னு சொன்னாரு, உங்களுக்கு தேவைப்படுவாருன்னு கூட்டிட்டு வந்திருக்கேன். அப்படியா, வாங்க தம்பி உட்காருங்க. நீ உட்காருப்பா. இல்லைங்க, நான் நிக்கிறேங்க. அப்பாவே சொல்லிட்டேன், உட்காருங்க. இல்லம்மா, அவங்க முதலாளி, நான் டிரைவர், அவங்களுக்கு முன்னாடி உட்கார்றது மரியாதை இல்லம்மா. நீ உட்காரலன்னா உனக்கு வேலை கிடையாது, நீ போலாம். ஐயா என்ன பொய்யா, ஐயா என் முன்னால நீ உட்காரலன்னாக்கா நான் வண்டியில உட்கார்ந்து இருக்கிறப்போ நீ எப்படி டிரைவ் பண்ணுவ? நின்னுகிட்டே வண்டி ஓட்டுவியா? அப்ப என் வண்டி என்ன வருது, நான் என்ன வருது? அப்போ மரியாதை மனசுக்குள்ள இருக்கும். அதான் நானும் சொல்ல வந்தேன், முதலாளி தொழிலாளி என்ற வித்தியாசம் எனக்கு கிடையாது, எல்லாரும் ஒண்ணுதான். ஐயா உங்க மாதிரியே எல்லா முதலாளிகளும் இருந்துட்டா இந்த நாடு அப்பவும் உருப்படாது. ஏன் சார் அப்படி? அவ்வளவு அக்கப்போர் இருக்குதுப்பா இந்த நாட்டுல, அதெல்லாம் அரசியல். இப்ப அரசியலுக்கு வருவான். உங்களுக்கு சம்பளம் எவ்வளவு வேணும்? நீங்க பார்த்து என்ன கொடுத்தாலும் எனக்கு திருப்தி தாங்க. உங்களுக்கு பிட்டாட்டி குழந்தைங்களா இருக்காங்களா? இருந்தாங்க, இருந்தாங்க. பாப்பா இன்னிலிருந்து இந்த வீடு உன்னுடைய சொந்த வீடு மாதிரி, உனக்கு எல்லா சுதந்திரமும் உண்டு. ரொம்ப நன்றிங்க. இது என்ன சாவி? இது சாவி, இதுல எங்க ஆவியே அடங்கி இருக்கு. அம்மா தபா, பிச்சை எடுக்கிறதுக்கு நல்ல இடத்தை பாத்திய. நீ கரடியா கத்தினாலும் இந்த வீட்டுல உனக்கு ஒரு பருக்கு கூட போட மாட்டாங்க. இந்த டவல் நல்லா இருக்கு, எனக்கு கொடுக்குறியா? நீ வேற எங்கேயாவது போ. போகாதப்பா. ஆமா, நீங்க எப்படி தர்மம் போட மாட்டாங்கன்னு சொல்ல முடியும்? இந்த அப்பா இவைட்ட தர்மம் போட மாட்டோம்னு சொல்றதுக்கு இவருக்கு உரிமை கிடையாது. இப்ப நான் சொல்றேன், போரும் இல்ல ஒண்ணும் இல்ல. பாப்பா என்னப்பா அப்படி, உங்க பாட்டி பரமேஸ்வரி அம்மா இவங்களை அவங்க மாதிரியே அடங்காப்படாரியா வளர்த்துட்டாங்க இல்ல சாரதா? தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டில்னு சொல்லுவாங்களே, பொய்யாவா போயிடும். தம்பி நீங்களாவது அதை திருத்த கூடாதுங்களா? நீ ஒண்ணு எவ்வளவோ விஷயங்களை நான் திருத்த பார்த்து ஒண்ணுமே ஒரு பிள்ளை நான் பொண்டாட்டிக்கு பயந்தவன் தான் நீ நினைக்கிற, அதான் இல்ல. பெண்களுக்கும் ஆண்களை மாதிரி சம உரிமை கொடுக்கணும், அதான் என் கொள்கை. இல்ல சாரதா, உங்களை கண்டவங்க முன்னாடி அதிகமா பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, உள்ள வாங்க பேசுகிறேன். இத வந்துட்டே சாரதா. இது என்னடா இது, இவன் பொம்பளை பின்னால போறானேன்னு பாக்குறேன் நீ? அதான் இல்ல, உள்ள போய் அவளுக்கு தெரியாம நேசா வேற பக்கமா திரும்பி போயிடுவேன் நானே. இவ தங்கச்சி ராதா உள்ளதா இருக்கா? அவளையும் இவ அப்பன் தான் பெற்றிருக்கான். ஆனா தங்கமான பொண்ணு, அவகிட்ட சொல்லி உனக்கு ஏதாவது கொண்டு வந்து கொடுக்க சொல்றேன். இந்தாங்க. நினைச்சுட்டானம்மா, இதை நீ எனக்கு கொடுத்தேன். இல்லம்மா, நான் வேற அம்மா. அப்படியா? ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனா? பரவாயில்லம்மா, பரவாயில்ல. நீ எச்சில் படுத்தி கொடுத்திருந்தா கூட இதை நான் சாப்பிட்டுருப்பேன். பெத்த பொண்ணு சாப்பிட்டுட்டு மிச்சத்தை கொடுத்தா தகப்பே சாப்பிடறது இல்லையா? அது மாதிரிதான்மா, அது மாதிரிதான். நீங்க யாரு, இவ்வளவு அன்பா பேசுவீங்களே? பேசுறேம்மா, பேசுறேன். பெரும் வார்த்தைகளால பாசத்தை காட்டக்கூடிய நிலைமையில தானே இன்னைக்கு நான் இருக்கிறேம்மா. குழந்தைக்கு கல்யாணம் கூட ஆயிடுச்சாம்மா. ஏம்மா உங்க வீட்டுக்காரரு எங்கே அம்மா? அம்மாடி ஏம்மா, ஏம்மா அழற? இந்த வீட்டுல ஒரு பொண்ணுக்கு தாலி மட்டும் தான் தேவை. பூவும் குங்குமமும் வெட்டிக்கிட்டு அவ பொம்மை மாதிரி தெரிஞ்சா அது அவங்களுக்கு போதும். அவ புருஷன் இருக்கானே, அவ குடும்பத்தோட வாழ பிரியப்பட்டா அடிமை சாசனத்தை இங்க எழுதி கொடுத்துட்டு பேருக்கு கணவனா இருக்கலாம். அவன் ரோஷக்காரனா இருந்தா, மான மரியாதையை எதிர்பார்க்கிறவனா இருந்தா அவனுக்கு இங்க இடம் இல்லை, வேலையும் இல்லை, வெளியே போயிட வேண்டியதுதான்.
எனக்கு தாலி கட்டாரு அவர் பாவம் தெரியாதனமா தன் மானத்தை பத்தி பேசிட்டாரு பேசலாமா ஐயா பேசலாமா கல்யாணமான அண்ணைக்கு அவரை கை கழுவிட்டாங்க அவருக்கு அதனால என்ன நஷ்டம் அவர் ஆம்பிட நிக்கிறேன் பாருங்க நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் நெஞ்சில சுமந்துக்கிட்டு பட்ட மரமா நிக்கிறேன் பாருங்க அது போதாது உங்க அம்மாவும் பாட்டியும் உன்னை வாட வைக்கிறதுக்கு ஒரு முயற்சியும் செய்யலையம்மா இல்ல அவங்களுக்கு என்னோட வாழ்க்கையை விட அவங்களோட வரட்டு கௌரவம் தான் பெருசு ஏமா மாப்பிள்ள தம்பி வீடு எங்கம்மா இருக்கு அந்த வரசித்தி விநாயகர் கோவில் இல்ல அதுக்கு எதிரே இருக்கு ராதா யார் அது என்ன இப்படி கண்டவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு நிக்கிற அந்த பிச்சைக்கார பசங்களோட உனக்கு என்ன பேச்சு வாடி உள்ள பாட்டி கூப்பிடுறாங்க போயிட்டு வாமா நல்லா இருக்கு போயிட்டு வா என்ன பெரியவரே இங்க வந்திருக்கீங்க சும்மாதான் தம்பி இப்படி தம்பி எங்க இங்க எங்கயா இதான் என் வீடு பரமேஸ்வரி அம்மா தான் எங்க பாட்டி என்ன அப்படி பாக்குறீங்க உள்ள வாங்கல வர்றேன் தம்பி இன்னொரு நாளைக்கு அவகாசமா வர்றேன் சரி ஐயா ஐயா அம்மா ஐயா இருக்காங்க அம்மா இல்ல அவங்க வெளியே போயிருக்காங்க நீங்க யாரு உங்களுக்கு என்ன வேணும் பரமேஸ்வரி அம்மாவுக்கு நான் ரொம்ப வேண்டப்பட்டவனுங்க ஐயா இல்லைனாலும் பரவாயில்ல உங்களை பார்த்தா மகாலட்சுமி இருக்குது உங்ககிட்ட விஷயத்த சொல்றதுலயும் ஒரு தப்பு இல்லைங்க என்ன விஷயம் உங்க மருமக ராதாவுக்கு நீங்க எப்படியாவது வாழ்வழிக்கணும் அவ்வளவுதான் அம்மா இது எங்க குடும்ப பிரச்சனை அதோட எங்க மானாபிமான பிரச்சனையும் இதுல கலந்துருக்கு அதனாலதான் நாங்க இத பத்தி உங்ககிட்ட பேச முடியாது ஏன்னா இது உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் அம்மா அப்படி இல்லம்மா அந்த அம்மாவுடைய பேரம்பேத்துகளுக்கு நான் பெத்த தகப்பன் மாதிரி அம்மா நானும் அவங்கள என் பிள்ளைங்களத்தான் நினைச்சுட்டு இருக்கிறேன் அதனாலதான் அம்மா சொல்றேன் அந்த குடும்பத்துல எனக்கு நெருங்குற தொடர்பு இருக்கு அதனால நான் உங்ககிட்டயே கெஞ்சு கேட்கிறேன் அம்மா அந்த பொண்ணுக்கு கருணை காட்டுங்க அம்மா நீங்க இவ்வளவு நன்றியோடு வந்து அவங்களுக்காக கெஞ்சறதுனால இதுல இருக்கிற ஒரு உண்மையான சிக்கலை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் முடிஞ்சா நீங்களே அவங்க கிட்ட பேசி தீர்த்து வைங்க எல்லாத்துக்கும் நல்லது சொல்லுங்கம்மா நான் செய்யறேம்மா சொல்லுங்க அந்த பெண்ணை இப்பவும் நாங்க ஏத்துக்க தயாரா இருக்கோம் ஆனா அந்த பரமேஸ்வரி அம்மா எங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க கல்யாண கோலம் கலையறதுக்கு முன்னையே என் மகனை தலகுனிய வச்சுட்டாங்க அதனால அந்த பெண்ணை அவங்களே கொண்டு வந்து இந்த வீட்டுல விட்டாலொழிய நாங்க அடி எடுத்து வைக்க மாட்டோம் இருந்தாலும் பெரியவங்க வீம்புக்கும் வீராப்புக்கும் சின்னஞ்சிரசுக்கு பலியாகணும் அம்மா வயிற கல்லுல செம்மட்டி அடிப்பட்ட மாதிரி வாழ துடிக்கிற இந்த வயசுல அதுங்க வாழ்வு செதஞ்சு போகணுமா அம்மா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கம்மா எங்களுக்கு இதய இருக்கு அதுல இறக்கமும் இருக்கு ஆனா இது கௌரவ பிரச்சனை நான் தாழ்ந்து போனாலும் எங்க வீட்டுக்கார் தாழ்ந்து போக மாட்டார் அவருக்கு நீங்க தான் எப்படியாவது எடுத்து சொல்லணும் அது மட்டும் என்னால முடியாது நீங்க சொன்னா அவர் கேட்க மாட்டாருங்களா நல்லா கேட்பாரு அவருக்கு தலைகுறிவான எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன் எனக்கு அவர் மரியாதை தான் அம்மா உங்க கணவர் கொடுத்து வச்ச மகராசம்மா அவர் வர்ற வரைக்கும் நான் இங்கே இருந்து இந்த விஷயத்தை அவர்கிட்டயே நேருக்கு நேரா பேசலாம் அம்மா இதோ அவரே வந்துட்டாரு ஐயா வாங்க ஐயா நீங்க எப்பயா வந்தீங்க அப்பவே வந்துட்டேன் நீ சொன்னதையெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் செத்த தகப்ப மாதிரி அந்த பொண்ணுக்காக நீ கெஞ்சறத பாக்குறப்போ எனக்கே ஒரு மாதிரியா தான் இருக்கு ஆனா நாங்க என்னப்பா செய்யலாம் போய்க்க வச்சு நீயே அந்த பரமேஸ்வரி அம்மா கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணு ஐயா நான் கல்தூன் பாரம் தாங்கலன்னா
ரெண்டா துண்டா ஒடிஞ்சு விழுமே தவிர வளைஞ்சு கொடுக்க. ஐயா இங்க பாருப்பா, உன் முகத்துக்காகத்தான் நான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். இதுக்கு எனக்கு புரியும். ஐயா ராதாவுக்காக இந்த வாசல் கதவு 24 மணி நேரமும் திறந்தே இருக்கும். என் உள்ளோட்டம் இன்னும்
சிவப்பு மலர்கள் சிரிக்கும் உன்னிடம். இப்ப நான் இங்க இருக்கேன், நம்ம வீட்டு ஹால்ல இருக்கிறேன். சொர்க்கத்துல சாதா மேல குந்திக்கு நிக்கிறேன். நமக்கு முன்னால வேண்டி இருக்க முதலாளிக்கிறாரு. இருநேருக்கு ஏழு இருக்கு, இது என்னமா இருக்கு? அஞ்சு ஆறு உயிரு, ஏழு உயிரு, எட்டு உயிரு, ஜன்னலு, கதவே. மாமா மாப்பிள, மாமா முதலாளி, அன்னைக்கு சங்கர் என்னை காப்பாத்தினப்போ அவரை என் மகன் மாதிரின்னு நினைச்சேன். பின்ன ஒரு சந்தர்ப்பத்துல மகனாவே முடிவு செஞ்சேன். இப்ப இதையெல்லாம் பாக்குறப்போ உங்ககிட்டயே எனக்கு ஒரு நல்ல சம்பந்தம் ஏற்பட்டுட்ட மாதிரி என் மனசெல்லாம் குளிர்ந்து போகுதுங்க. உனக்கு ரொம்ப நல்ல ஹார்ட் மேன், அதனால்தான் பாசம் கொஞ்சம் கொஞ்சமா பஸ்ட் அவுட் ஆகுது. சங்கரையும் லதாவும் பத்தி நீ என்ன நினைக்கிறியோ அதைத்தான் நானும் நிறைவேற்றி வைக்க போறேன். செய்யுங்க முதலாளி, செய்யுங்க. அந்த பிள்ளைங்க நல்லபடியா இருக்கட்டும். செய்யுங்க முதலாளி. பாருங்க, இந்த காலத்துல ஒண்ணும் மாப்பிளையும் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறமா பெத்தவங்களுக்கு ஒரு கார்டு போடுறாங்க, நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு. ஆனா நம்ம பிள்ளைங்க கல்யாணம் பெரியவங்களால நிச்சயிக்கப்பட்டு நடக்கிறது, நமக்கு எல்லாம் சந்தோஷம் இல்லையா? சின்ன திருத்துங்க, அவசரப்பட்டு செய்துவிட்டு அவதிப்பட்டு நிக்கிறத நாமே பாக்குறோம். இதுதான் நியாயமான ஏற்பாடு. என்ன இருந்தாலும் பழைய சம்பிரதாயம் சம்பிரதாயம் தான். ஏன் தம்பி? என்ன தம்பி ஒரு விதமா ஆமாங்குது, தங்க கல்யாணத்துல அதுக்கு இஷ்டம் இல்லையோ? அப்படி இல்லைங்க, கல்யாணங்களை பெரியவங்க பார்த்து நடத்தி வைக்கிறதா நல்லது. ஆசைக்கு ஒரு பொண்ணும் ஆசைக்கு ஒரு ஆணும் வேணும்னு ஆசைப்பட்டோம். பகவா ஆணை கொடுத்துட்டான், பொண்ண மக ரூபத்துல கொடுக்கலன்னாலும் மருமக ரூபத்துல கொடுத்துட்டான். எங்களை விட காசு பணத்துல பெரியவங்களா இருக்கிற மாதிரி மனசுலயும் பெரியவங்களா இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நிச்சயதார்த்தம் நல்ல விதமா முடிஞ்சது. வர்ற முகூர்த்தத்திலயே கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்திடுவோம். பரமேஸ்வரியம்மா வா, மங்களம் வா, உட்காரு. என்ன பூவும் பழமா வந்திருக்கேன்? சுபகாரியமா தான் வந்திருக்கேன். என் புள்ள ராஜாவுக்கு ஒரு பொண்ணை நிச்சயம் பண்ணிருக்கேன். வெரி குட். பொண்ணு யாரு, என்ன பேரு? பொண்ணு பேரு சரசு, மாதி போஸ்ட்மேன் பொண்ணு. போஸ்ட்மேன் பொண்ணு? பொண்ணோட அம்மா பேரு மீனாட்சி. அந்த மீனாட்சிக்கு கண்ணனங்கிற பையன் இருக்கானா? ஆமா ஆமா, அவங்களேதான். அந்த மீனாட்சி குணம் தங்கம், அவங்க பொண்ணும் ரொம்ப லட்சணம். நல்ல லட்சணம் பார்த்தேடி, கடல் அழகா நீளமா இருக்குன்னு அதுல விழுவிய. பரமேஸ்வரியம்மா நீ நினைக்கிறபடி நானும் அப்படியே நினைச்சுதான் என் பேத்திய அந்த கண்ணனுக்கு கொடுத்தேன். அப்போ மீனாட்சி உங்களுக்கும் சம்பந்தியா? சம்பந்தி இல்ல, சந்தர்ப்பவாதி. ஒண்ணும் இல்லாதவனு இறக்கப்பட்டு நான் என் பேத்தியை கொடுக்க என் வீட்டுலதான் மருமக இருக்கணும்னு சொல்லி அப்படி இப்படி என் சொல்லி பிள்ளைய பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டான் உன் மீனாட்சி. நீங்க என்ன சொல்றீங்க? என்ன சொல்றேன், போலா வெட்டியா என் பேத்தி என் வீட்டுல தாண்டி இருக்க. ஐயோ, இப்ப சொல்ற ஐயோ பின்னால சொல்லாம இருக்கணும்னா உடனே அந்த சம்பந்தத்தை நிறுத்து. நான் வாக்கு கொடுத்துட்டேனே. வாக்குக்காக உன் பையனோட வாழ்க்கை பாழாக்கணுமா? நாளைக்கு கல்யாணம் நடந்ததுன்னா அந்த மீனாட்சி உன் பையனே உன்னை விட்டு பிரிச்சுடுவா. இது நடக்கலன்னா என் பேரை மாத்துவே. நீ உங்க பேரை ஏன் மாத்திக்கணும்? இந்த சம்பந்தத்தை நான் மாத்திக்கிறேன். என்னமா சொன்னீங்க, இந்த சம்பந்தத்தையும் நீங்க மாத்திக்க போறீங்களா? ஆமா, ராதாவை நீங்க வாழாவட்டி ஆக்குனது மாதிரி என் பையனை என்னோட ஒட்டப்படாம பண்ணிட்டா நான் என்ன பண்றது? அம்மா, இது பரமேஸ்வரி குடும்பம் மாதிரி பணத்தை மேற்படுத்த குடும்பம் இல்லம்மா. பண்புல பிறந்த குடும்பம், பணிவுல வளர்ந்த குடும்பம். எங்க குடும்பம் கடல் மாதிரி. கடல் அழகா இருக்குங்கிறதுக்காக என் பையன் அதுல தூக்கி போட நான் விரும்பல. ஐயோ, இப்ப சொல்ற இந்த ஐயோவ பின்னால சொல்லக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் சொல்றேன். சம்பந்தி அம்மா, பாரு, பொன் குடத்தை உடச்சுட்டா அதை மறுபடி ஒட்ட வைக்கலாம். இது மண் குடம், மறுபடி ஒட்டாது. அப்படியே ஒட்டாலும் நமக்கு கட்டாது. விட்டு என்னங்க, கொஞ்சம் பொறுமையாருங்க. சம்பந்தி அம்மா, பெண்ண பெத்தவங்க மனசு நீங்க புரிஞ்சுக்காம பேசுறீங்க. பாருங்க, என் தங்கச்சி கூணு இல்ல குருடு இல்ல, தங்க விக்கிறோம். அதுக்கு எங்கேயும் எப்பவும் மதிப்பு உண்டு. தங்கத்துக்கு பித்தளைக்கு வித்தியாசம் தெரியாத கரங்கிட்டவங்கள்ட்ட அவளை இனிமே ஒப்படைக்க மாட்டோம். கண்ணா அவசரப்படாதே. கும்பாரு, இனிமே இவங்களே மனத்தை மாத்திட்டு வந்தாலும் இந்த சம்பந்தத்தை நான் ஏத்துக்க மாட்டேன். போட்டுமா, நான் இப்பவே போய் அந்த பரமேஸ்வரி அம்மாவை பார்த்து பேசி பாருங்க. அம்மா நீங்க அங்க போறீங்க, அவங்க உங்களை அவமானப்படுத்தி அனுப்புவாங்க. அதை பார்த்தா நம்ம சரசு கேதி அவ ஆடுகிறத பாரு.
பெண்கள் அழ வேண்டியதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே அழுதுமா? நீ ஆம்பளை, இது கற்பூரம்மா, இதோட வாசனை உங்களுக்கு தெரியாது. என்னை சம்பந்தி அம்மான்னு கூப்பிட வேண்டியதில்லை, அம்மான்னே கூப்பிடலாம். ஏதோ இவ்வளவு தூரத்துக்கு பெரிய மனசு பண்ணி வந்திருக்கு. பெரிய மனசு உங்களுக்கு வேணும்னு சொல்றதுக்காக வந்தேன். மாடி வீட்டுல மனசே கிடையாதுன்னு பேசினவங்களா இருச்சே நீங்க எல்லாம். மானம் மரியாதை ஏழைக்கு தேவைன்னு நினைச்சு அன்னைக்கு சொன்னோம். இன்னைக்கு உலகத்துல பணம் இருக்கிற வரைக்கும் ஏழை தன்மானம் கௌரவத்தை பத்தி பேசக்கூடாது, பேச முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்மா. புரிஞ்சுக்கிட்டோம். சூரியனை பார்த்து கல் எறிஞ்ச சுட்டுடுச்சம்மா, சுட்டுடுச்சு. எங்களை சருகாயிருக்கிற பெத்தவங்களை சுட்டரிச்சாலும் பரவாயில்லை. என் பொண்ணு சரசுமே அந்த சின்ன மலரை சுட்டுடுச்சம்மா. நடந்து போன ஒரு சின்ன மனத்தாங்களுக்காக நடக்க இருக்கிற என் பொண்ணுடைய கல்யாண பந்தலை கலைக்கலாமா? அவளுக்கு பேசி இருக்கிற இடத்தை நீங்க கெடுக்கலாமா? என் பொண்ணோட வாழ்வு பறி போகுதுன்னு நீ பணிஞ்சு வரையே, என் பேச்சியோட வாழ்வுக்கு நீ என்ன பதில் சொல்ற? சாலையை கட்டிக்கிட்டு தனியா நிக்கிறாளே, இதுக்கு காரணம் யாரு? ஏமா, வாழ விடாதவன் நானா, வேலி போட்டவன் நானா? இன்னைக்கு முறைக்காக என் வீட்டுக்கு ஒரு நாள் வந்து விளக்கேற்றி வைக்கட்டும், அதுக்கப்புறம் தம் புருஷனோட இந்த பங்களாவிலேயே வாழட்டும். நான் அம்மா வேண்டான்னு சொல்றேன். இது வரைக்கும் இந்த பரமேஸ்வரிக்கு யாருமே பாடம் சொன்னதில்லை. வேணும்னா அந்த மங்களத்துக்கிட்ட போய் கேளு, கெஞ்சு, கதறு. அம்மா அம்மா அம்மா, இப்படியே நம்ம சொந்தம் விட்டு போக போறது இல்லம்மா. விட்டு போனாலும் நான் கவலைப்படல. நாலு பேருக்கு தெரிஞ்சு நித்தியம் பண்ண இந்த கல்யாணம் நின்னு போயிடுச்சுன்னா என் பொண்ணனுடைய வாழ்க்கை பொசுங்கி போயிடும்மா. பாவாவ குழந்தை. என் பேத்தி மட்டும் என்ன பாத்திய? பணம் சேர்த்தது பெருசு இல்லம்மா, புண்ணியத்தையும் சேர்க்கணும். கோயில் உண்டியில ஆரியத்தை போட்டா கடவுளே புண்ணியத்தை விற்கிறோம். சரி சரி போ. அம்மா அம்மா. என்னங்க அம்மா? எங்க மாடியில இருக்காங்கம்மா. ஏமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க வந்திருக்க கூடாதா? ஏன்? உங்க சம்பந்திமா வந்துட்டு போனாங்க. அத்தா வந்திருந்தாங்களா? என்ன சொன்னாங்க? என்னத்த சொல்றது? அவங்க மகளுக்கு நிச்சயம் செய்திருந்த இடத்த நம்ம பெரியம்மா கெடுத்துட்டாங்களாம். இது பாவம் இல்லையான்னு கேட்டாங்க. அதுக்கு அம்மா என்ன சொன்னாங்க? அவமானப்படுத்தி அவங்களை வெளியே போக சொல்லிட்டாங்கம்மா. பாத்தியம்மா பாட்டி செஞ்சிருக்கிற காரியத்தை? நாம புண்ணியம் தேடி கோயிலுக்கு போயிருக்கிற நேரத்துல எங்க அவங்க எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சிருக்கிறாங்க. அவருக்கு எவ்வளவு வேதனைப்படுவார். அடுத்தவங்களுடைய வேதனையே தன்னுடைய சாதனையா நினைச்சு சந்தோஷப்படுறவங்க உங்க பாட்டி. அம்மா, எவ்வளவு நாளைக்கு தம்மா எனக்கு இந்த சோதனை? காலமெல்லாம் நான் இப்படியே இருக்க வேண்டியது தானா? பாட்டியோட அதிகாரமும் அந்தஸ்துங்கிற வெறி எப்பம்மா குறையும்? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் குறையாது. பெண்ணோட வாழ்க்கை வாழை இலை மாதிரி. வாழை இலை மேல முள்ளு பட்டாலும், முள்ளு மேல வாழை இலை பட்டாலும் பேதம் வாழை இலைக்கு. ஓஹோ, உன்னை பெத்தவளையே பெத்தவன எனக்கா புத்தி சொல்றேன்? அம்மா, உங்க பிடிவாதத்தினாலையும் அந்தஸ்துங்கிற வெறியினாலையும் எனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நிலையை பார்த்து கூட திருந்த மாட்டேங்கிறீங்களே. அதுக்காக அந்த பரதேசி கும்பலுக்கு பணிஞ்சு போகணுமா? அவர் ஒண்ணு பரதேசி இல்ல, உங்ககிட்ட பிச்சை கேட்டு வரமாட்டார். இல்ல, கோடீஸ்வரம் இம்பால காரோட வந்து உன்னை கூட்டிட்டு போவான். வைத்தியக்காரி, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டு அதிகாரம் பண்ணலாம் நினைச்சாங்க. என்ன ஏமாத்த பார்த்தாங்க, அவங்களையே ஏமாத்திட்டாங்க. நரகத்துல விழப்பாத்த உன்னே காப்பாத்தி வச்சிருக்கேன். எப்பவுமே இந்த பரமேஸ்வரியோட கணக்கு தப்பானதில்லை. கல்யாண பொண்ணே வந்து பத்திரிக்கை கொடுக்கற மறக்காம வரணும். மாப்பிள்ளை ஏந்திக்கல தில்லியில ஒரு மினிஸ்டருக்கு சிஏ, தனி கோட்ரஸ் கார் வசதி எல்லாம் இருக்கு. பேரு பிரபாகர். மேரேஜ் முடிச்ச மறுநாள நான் அவரோட டில்லிக்கு போறேன்டி. நீ ரொம்ப லக்கிடி கமலா. நல்ல புருஷன் கிடைக்கிறது பெருசில்ல, நல்ல வாழ்க்கையும் அமையணுமே. அப்ப நான் வரேன்டி. இன்னும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்கணும். ஏய், வரும்போது உன் ஹஸ்பண்டே அழைச்சிட்டு வரணும். இல்ல, யாருக்கு கல்யாணம்? ராதா, ஒரு அதிர்ஷ்டசாலிக்கு. என் ஃப்ரெண்டு கமலா. கல்யாணம் ஆன உடனேயே புருஷனோடு சந்தோஷமா டெல்லிக்கு போப்பாரா? உன் வேதனை எனக்கு புரியுது ராதா. மாப்பிள்ளையா வரவனுக்கு மானம் மரியாதை உண்டுங்கிறத மறந்து தங்க அதிகாரத்துக்கு கட்டுப்பட வேண்டிய அடிமை நினைக்கிறாங்களே இவங்க, அதுதான் எனக்கு புரியல. அம்மாவுக்கு என் மேல அனுதாபம் இருக்கு, ஆனா பாட்டியோட அட்டகாசத்துக்கு அடங்கி போயிடுறாங்களே. வாழ்ந்து முடிச்சவங்களுக்கு வாழ வேண்டியவங்க வேதனை தெரியலையே. நானா ஓடி போய் அவர் கால விழுந்து குடும்பம் நடத்தலாம்னா இவங்க பேசின பேச்சுக்கு என் புகுந்த வீட்டுல என்ன மருமகளா மதிப்பாங்களா, என்ன விரோதியா நினைச்சு வெறுப்பாங்களான்னு எனக்கு புரியலையே.
வண்டியில மாட்ட போட்டுட்டு சக்கரத்தை மட்டும் கழட்டிட்டாங்களே. ஏன்னா இந்த வண்டி ஓடுமா, இந்த பயணம் நடக்குமா? எல்லாம் நல்லபடி நடக்கும், நீ நம்பிக்கையோடு. நீங்க இங்க இருந்தீங்க? ஆமாப்பா, ஊமையா நின்று என் மகளுடைய வேதனையைத்தான் என்னால பார்க்க முடியுதே தவிர அவளுக்கு ஆறுதலா எந்த உதவியுமே என்னால செய்ய முடியலப்பா. அம்மாவா வாச்ச பெருமையைத்தான் என்னால காப்பாற்ற முடியாட்டாலும் அவளுக்கு அண்ணனா பிறந்த நீயாவது போன் கடமையை செய்யப்பா, போன் தண்டிச்சே வாழ வைக்கப்பா. ஏன் கவலையா இருக்கீங்க? உனக்கு தெரியாத லதா, என் தங்கச்சி ராதா தான் விரும்புற ஏழைய கல்யாணம் பண்ணி வச்சாங்க. புருஷன் தான் வீட்டுக்கு கூப்பிட்டப்ப அனுப்ப மட்டேன் தடுத்து நிறுத்திட்டாங்க. தேரையும் கொடுத்து நாக்கையும் அறுத்தா இது நியாயமா? இது என்ன சங்கர், தன் வீட்டு பொண்ணு தவிக்கிறானா? அந்த துன்பம் இவங்களுக்கும் தானே. அந்த அளவுக்கு பணமும் அந்தஸ்தும் பாசத்தை கெடுத்துருமா? இதுக்கு நான் ஒரு வழி பண்ணலாம், இல்லனா பாவம் ராதாவுக்கு வாழ்க்கையே கிடைக்காது. உங்க பாட்டியோட அதிகாரத்தை அடக்கி அவங்களுக்கு ஒரு பாடம் புகட்டினா தான் எல்லாமே நல்லபடியா நடக்கும். அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன். என்ன ஐடியா? அநியாயத்தை எதிர்த்து போர், அக்கிரமத்தை எதிர்த்து போர், பணத்திமிர் எதிர்த்து போர். பரமேஸ்வரி பணத்திமிர் பிடிச்சவோ நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்ல, அவ வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்களை அவ ஆட்டி படைக்கிறான்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். அவங்க கம்பெனிக்கு நம்ம டூல்ஸ் சப்ளை பண்றோம், இந்த சம்பந்தத்தை தவிர வேற எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன் சம்பந்தம் இல்ல? சங்கர் நம்மளுக்கு ரொம்ப இதுவா இருக்கும்போது அவங்களுக்கும் நம்மளுக்கும் நேச்சுரல் ரிலேஷன்ஷிப் வந்துருது இல்லப்பா. ஓஹோ, சங்கர் நம்மளுக்கு ரொம்ப இது இல்ல, நீ அப்படி சுத்தி வளைச்சு வர. ஆனா பரமேஸ்வரிய நினைச்சா எனக்கு பயமா இருக்குமா? ஆனா இல்லாத பசங்க பயந்துக்கிற கவனர்கள் எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். என்ன சின்ன பொண்ணு சொல்ற? மண்ணடியில என் மாமா மண்ணா இருக்கிறான், அவனை இட்டான் தானா சும்மா ரிக்ஷா வளைச்சுன்னு போற மாதிரியே கையை வளைச்சுன்னு போய் டுபாக்கர் பண்ணிக்குவான். வாட்ஸ் தி மீனிங் ஆஃப் டுபாக்கு? டுபாக்கூர்னா இத்தனை வயசு ஆச்சு எனக்கு தெரியலையே சின்ன பொண்ணு. டுபாக்கூர்னா என்ன அர்த்தம்? டுபாக்கூர் மீன்ஸ் ஜால் ஜாப். அடமா, இது என்ன கண்டுக்கணும்? கவச்சோட ருப்புக்குறா பாரு, அவளை இட்டுன்னு வந்தேன்னா சும்மா வீட்டை நாஸ்து பண்ணிக்குவா. நாஸ்து முதலாளி செங்காதல அங்க முத்துக்குறா பாரு. எனக்கு என்ன தெரியும்? பாக்குறதுக்கு அவ கழுவிதான் முதலாளியா? அவ கையில ஏதாவது ஆம்பளை கிடைச்சுக்கணும் சும்மா சில்பம் பண்ணிக்குவா. சில்பம் சில்பம் என்ன? எந்த ஊர் பாஷன்னே தெரியலையே. சில்பான்னா என்ன? அட இன்னாம் முதலாளி, நீ சில்பான்னா? சில்பான், சில்பான் மீன் சில்பம். சில்பம் சில்பம். அப்பா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, சின்ன பொண்ணு இருக்கா, நாங்க சமாளிச்சுட்டு வந்துடுறோம். தேங்காய் தேங்காய் உடைக்கிற மாதிரி தலையில உடைச்சுக்கிட்டு வந்துடுறோம். ஒண்ணு போய் ஒண்ணு வந்து அவங்க ஏதாவது போலீஸுக்கு போன் பண்ணாக்கா என்னுடைய ரெஸ்பெக்ட் என்ன ஆகுறது? இன்னொரு பெரிய போலீஸ் போலீஸுக்கு போன் பண்ணி போன கீழே வைக்கிறதுக்குள்ளார பிளேடு பேசும். பிளேடு பேசுமா? ஷேவு தானே பண்ணும். அட முழுச்ச வந்தா முகத்துல பேசும், பொறுத்தது போதும், பொங்கி எழு, சென்று வா, வென்று வா. நன்றி தந்தையே, நன்றி. நாங்கள் சென்று செய்யும் எங்கள் அவ
ஆமா பாட்டி, நான் குப்பம்மாவை காதலிச்சது உண்மைதான். அவ கழுத்துல தாலி கட்டினதும் உண்மைதான். ஏ சங்கர், என்னடா இதெல்லாம்? உனக்கு கல்யாணம் பண்றதுக்காக பெண்ண வீட்டுக்காரங்க வந்திருக்கிற இந்த நேரத்துல இப்படி நெருப்பள்ளி கொட்டுறியே, நம்ம கௌரவம் என்னடா ஆகுறது? அக்கா, ஒரு ஏடைய கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால மானமும் கௌரவமும் குறைஞ்சு போயிடாது. ஐயோ ஐயோ, பப்பூட்டத்துல பேசியிருந்தீனாக்கா அப்படியே அழகா நான் விசில் அடிச்சிருப்பேன். மாப்பிள்ளையும் பாக்காம உன் கழுத்துல நான் மாலையை போட்டிருப்பேன். என் கண்ணு, என் ராசா, நீ ஏன் அத்த கொஞ்சிர? அக்கா கொஞ்சிட்டோம், நீ கம்முன்னு கட்டும். என்ன நீங்க ஆட்டம் ஆடுறீங்க? அப்படி ஒண்ணும் இந்த வீட்டுல நீங்க சம்பந்தம் வச்சுக்க முடியாது. நான் பேசி முடிச்சானும் பேசி முடிச்சதுதான். சம்பந்தி அம்மா, உங்க மகளுக்கு தான் என் பேரன் தாலி கட்டுவான். நீங்க தைரியமா போகலாம். தைரியமா போடுவியா? தாலி கட்ட வச்சிருவியா நீ? அம்மா, அந்த தூரம் உனக்கு ஜில்லுக்குதா? ஓத்து பிள்ளையோட பூட்டாண்ட வந்து ஓர கூவேன். சேரிட்டா வந்து உன்னை என்ன செய்தின்னு கேட்பேன். குப்பம்மாவா சாதாவா நினைச்சாதே? கோதாவில் நின்னு பாக்குறியா? சேரியே காட்டத்தானே ஊடு தேடி கூட்டி வந்தேரியே அத்தையா.
Thank you.
ஆசையா இருக்குது ஆனா எனக்கு காதல் பண்ண தெரியாது எத்தனை பயோஸ்கோப் பாத்துக்கிற அதுல வர ஹீரோ ஹீரோயின் மாதிரி காதல் பண்ணிக்கையா சினிமால வர மாதிரியா அவ்வளவு வர மாதிரி காதல் பண்ணலாமா அது பழைய பணையா இப்போ நீதான் எம்ஜிஆர் நான் தான் சரோஜா எனக்கு ஆம்பளை மாதிரி எல்லாம் வராது நீ எம்ஜிஆர் நான் சரோஜா தேவியா இருக்கேன் ரொம்ப சுலபமா எவ்வளவுதானா நான் தலைக்கு தேங்காய் என்னதான் தடவுறது என்ன தொடர அளவுக்கு தைரியம் வந்துருச்சா என்ன நினைச்சுக்கிட்டீங்க தொடரீங்க என் பொண்டாட்டி இப்படிதான் மேல கையை வச்சாலும் சுட்டு சுட்டு பேசாம நின்னா காரியம் ஆக வேண்டியது நமக்குதான் கூப்பிடுங்க கண்ணன் என் தங்கச்சி விஷயமா பேச வந்துருக்கு வீட்டுல நடந்த சம்பவத்தை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க ரெண்டு பேரும் இப்படி பிரிஞ்சிருந்தா பாவம் என் தங்கம் வருதா அன்னைக்கு பால்பழத்துக்கு ராதாவை எங்க வீட்டுக்கு அழைச்சப்போ எங்களை அவமானப்படுத்தி உங்க பாட்டி கேட்டாங்களே கேள்வி பேசாம இருந்தியே
இந்த தங்கச்சிவ அப்ப துடிக்கலையா? நியாயமான கேள்வி. மனமாற கலனிச்சவ மனமாறி போக மாட்டான். அவமானப்பட்டிருந்தாலும் அவளுக்காக கருணை காட்டுவான் அப்படின்னு தான் இத்தனை நாள் வரைக்கும். அதாவது ஏழை இறங்கி வருவாங்கிறது உங்க நினப்பு. இல்ல, ஏழைக்கு இதயம் இருக்கு. அவ என்னைக்கு கைவிட மாட்டாங்கிற மதிப்பு. அந்த இதயம் உன் தங்கச்சிக்கு ஏன் இருக்க கூடாது? அவளா என்ன தேடி ஏன் வந்திருக்க கூடாது? நான் உங்ககிட்ட வாதம் பண்ண வரல. என் தங்கச்சிக்கு வாழ்வு கூடாது கேட்கறதுக்காகத்தான் வந்திருக்கேன். ஆத்திரத்தையோ பிடிவாதத்தையோ காட்டினா இடையில அவதிப்பட போறவன் அழிய போறவன் என் தங்கச்சி தான். அதான் மனைவி. நான் படிச்சு வந்துட்டேன். இன்னமும் நீ பாறாங்கல்ல நின்னா சத்தியமா சொல்றேன், உனக்கு இசையம் இல்ல, இறக்கம் இல்ல, நீ மனுஷனே இல்ல. நிறுத்து கண்டன். யார பார்த்து சொன்ன? எனக்கா இதயம் இல்ல, எனக்கா இறக்கம் இல்ல? இத பாரு, ஆம்பளை ஆச்சின் அகம்பாவமா பேசினாலும் உன் தங்கச்சிக்காக நான் மனசுக்குள்ள அழுதுகிட்டே இருக்கு. சத்தியமானவன் அவையே மனைவி. கண்ணா, கண்ணா, இப்ப ராதா எங்க இருக்கா? கண்ணன், நீங்க அவளை தேடி போக வேண்டாம். உங்களே அவளை கூட்டிட்டு வரோம். பிரிஞ்சிருந்தவங்க ஒன்னா சேருங்க. எந்த பாட்டி உங்களை அவமானப்படுத்தினாங்களோ அவங்களே தன் பேத்திய மரியாதை உங்ககிட்ட ஒப்படைக்கும்படி நாங்க செய்யறோம். பெரிய மனசாளுகள் இல்லைன்னு சொல்லாமே நீ அங்கே வச்சிருமே. ஆமா, இது என்ன? இன்னும் பயங்கட்டி எனக்கு இனிமே இந்த சொந்தக்காரங்க எல்லாம் நிரந்தரமா இருக்கு. அதே சொல்லிடு.
நீ மனமரியே தப்பு பண்ணி அந்த பொண்ணு இப்ப தாயாக நிலைக்கு வந்துட்டான். பரவாயில்ல, அந்த பொண்ணையாவது வீட்டோட சேர்த்துக்கலாம். ஆனா இந்த கேரி கூட்டத்தோட அட்டகாசத்தையும் நாங்க தாங்கிக்கணுமா? அம்மா, நான் ஏதாவது சொல்லி அவங்க அனுப்ப பாக்குறேன். நீங்க எல்லாம் எங்க வீட்ல நாலு நாள் தங்கி இருந்து எங்களை எப்படி எப்படியோ என்னென்னவோ மறக்க மாட்டேன். ஹாய் உப்பம்மா, மறுபடியும் உன்னை பாக்குறது எப்பம்மா? மன்னிக்கப்பட வேண்டியவன் நான் தான். அவமானத்திலையும் ஆத்திரத்திலையும் நான் உன்னை பிரிஞ்சிட்டேன். ஆனா அந்த பிரிவுல நான் பட்ட வேதனை இருக்கே. நீங்க வாயால சொல்லிட்டீங்க, நான் சொல்லாம அழுதேன். ஒரே கல்ல ரெண்டு மங்கு அடிச்சிட்டோம். அதாவது உங்க பாட்டியோட திமிருக்கு முதலடியும் உங்க தங்கச்சியோட புதியுமா? நம்ம திட்டத்தை நிறைவேற்றிட்டோம். நீ செஞ்ச உதவிக்கு பக்கத்துல கொஞ்சம் வாய ஒரு பருத்து தரேன். நம்ம லட்சியம் பூரணமா நிறைவேறட்டும், அப்புறம் தாராளமா வாங்கிக்கிறேன். இனிமே நம்ம யாரும் பிரிக்க முடியாது. இல்லாத்தா பிரிக்க முடியாது, பிரியவும் மாட்டோம். உரிமையோட தாலி கட்டி இப்படி தனியா சந்திக்கிறோமே, அத நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு. இப்பவே நான் உங்க கூட வந்துடுறேன்டா. உடம்ப பங்களாவிலையும் உயிரை உங்ககிட்டையும் வச்சுக்கிட்டு இது என்ன வாழ்க்கை? உன்னையும் என்னையும் கணவன் மனைவியா அவங்க நினைக்கலையே. அப்ப நாம எப்பதான் ஒன்னா வாழ? வாழ்ற நேரம் வரும். பண்ற வேலை எனக்கே அதெல்லாம் ஒளிஞ்சு நல்லா நீச்சல் அடிச்சு குளிக்க போறேன்.
ஒரு ஐடியா. என்ன அப்படி ஆத்துல செத்து போடலாம்ன்றியா? அது கிடையாது. நான் ஆஞ்சநேயான்னு கூறேன். நீ ஓடியாந்தே. ஆஞ்சநேயான்னு கூப்பிட்டவுடனே நான் வரணுமா? நீதான் ஓடியாந்தே. இந்த கேம்ப் ஒன்றி கார்டு பார்த்துக்கியா? அத்தை மாதிரி நான் ஆத்துலயாவது குளத்துலயாவது உயிந்து நான் ஆத்துலயாவது குளத்துலயாவது உயிந்து அப்படின்னு சாரதா செய்யல கட்டிக்கினு அவளை அரை அவர்ல புருஷமே ஆக்குற புருஷம் போய் குளிக்கிறான்னா கொண்டாட்டி உத்தமே ஆயிடுவா எப்படி மகடா அத்தெல்லாம் உன் கையில சொல்லிக்கிட்டு நீ விஷயத்தை கெட்டுருவேன் சொல்லாட்டியும் கெடுப்பேன் வருது நீ ஓடிக்க ஒழிஞ்சுக்க பொண்ணுக்கு ஞாபகம் இருக்கும் அதுக்கு ஒரு தாடி வச்சிர நல்லா இருக்கும் நீ போ நடக்கூட்டுக்கு யாராச்சும் வேலையா போறவங்க எதுக்காலும் வர முடியாது நீ சிரிக்கவும் முடியாது இப்படி சிங்காரிச்சுக்கவும் முடியாது இப்ப தெரியா தாலியோட மகுமைய 100 பவுன்ல தங்க செங்கிலி போட்டுனா கூட ஒரு நூல் கைத்துல பொட்டு தாலி கட்டின ரெஸ்பெக்ட் வருமா அதாமே பெரியவங்க சொல்லிக்கிறாங்க கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் நீ இப்ப அதுக்கு என்ன செய்ய சொல்ற நல்ல சாம்பண்ண தக்கால உயிந்து மன்னிப்பு கேட்கும் அது மட்டும் நடக்க நடக்காதா கிடையாது முருக மேல சத்தியம் செஞ்சு சொல்லிடு முருக மேல சத்தியமா உங்க மனசு புண்பட முடியாது நான் நடந்துக்க மாட்டேன் எங்க மன்னிச்சிருங்க சாமி மேல சத்தியம் செஞ்சுக்கண மாறின உன் கண்ணு பணால் ஏற்கனவே கண்ணாடி வேற போட்டிருக்க கண்ணாடியும் பணால் முருக வந்து பட் பட்டுன்னு உடைச்சிருவான் அத்தா இனிமே நான் உங்க மனசுப்படிதான் நடப்பேன் ஆமா நானும் முருகன்கிட்ட சொல்லி உன் கண்ணாடி உடைக்காம பாத்துக்கிறேன் போங்க அதுதான் வந்து நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா கேளுங்க கல்யாணம் நடந்து இத்தனை நாள் வந்து ஒரே ஒரு தரம் ஒரு தரம் நான் என்ன அடியேன்னு கூப்பிடலாமா இவ்வளவுதானா சார் அடியே படி படி டேய் 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 போதுமா இப்ப திருப்தி தானே சாரதா என்ன இது உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சு எனக்கு ஒண்ணும் புத்தி கெட்டு போகல இப்பதான் புத்திய வந்து என்னடா அவளை கட்டி பிடிக்கிறேன் உங்களையா கட்டி பிடிக்க முடியும் இனிமே இந்த வீடு உருப்பட்ட மாதிரி வீடு உருப்பிடுதா இல்லையோ நாங்க ரெண்டு பேரும் உருப்பிட்டு போயிடுவோம் என்ன சாரதா மூடவே பாட்டி இது என் குடும்ப விஷயம் இதுல நீங்க ஒண்ணு தலையிட வேண்டாம் அத்தா வாங்கத்தா நம்ம ரெண்டு உத்தமியார் புகழ்வாய் தர்ம நீ வேறைய தாதா ஏறாதா சோர்வா இருக்கே வந்தே சும்மா சொல்லு ராதா என்ன ஒரு சும்மதாங்கியா நினைச்சு உன் மனசுல உள்ள பாரத்தை இறக்கி வை நான் தாங்கிக்கிறேன் மனசுல இருக்கிற பாரமா இருந்தா மாத்திக்கலாம் ஆனா இந்த பாரத்தை நானே தாங்கி ஆகணும் அம்மா ராதா வாந்தி எடுக்கிறா ஏன் ராதா வாந்தி எடுக்கிற தெரியும் உடம்புக்கு என்ன காலையில இருந்து வயசெல்லாம் பறக்குது நல்லா வலிக்குது ஏமா என்ன சாப்பிட்ட ஒண்ணும் சாப்பிடலம்மா மயக்கமா வருது அம்மா சீக்கிரமா டாக்டர் போன் பண்ணுங்கம்மா சரி டாக்டர் ராதா உடம்புக்கு என்ன ராதா 3 மாசம் கர்ப்பமா கர்ப்பமா நிஜமாவா நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க தஞ்சி மட்டும் கொடுங்க நான் வரேன் வினையை கொண்டு வந்துட்டாடி வீதியில தர காட்ட முடியாத நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டாடி எல்லாம் உன்னால தானே வந்தது தாலி கட்ட
பண்ணோம். வயசு வந்த பொண்ணு வாய் துடிச்சிருக்கா. பழா குச்சியில படியேற வைக்கு வந்துட்டா. உப்பம்மா, நாங்க ரொம்ப நொந்து போயிருக்கிறோம். வெந்த பொண்ணுல வேலை குத்தாதே. இங்க பாரு, நீ இந்த வீட்டு மருமக தானே. இந்த வீட்டு அவமானத்துல உனக்கு பங்கு இல்லையா? என்ன முழிக்கிறே? என்ன நடந்து சொல்லு. பொறுமை, இதுக்கெல்லாம் நீத்தான ரீசனு. அத்த நான் கேக்குறேன். கர்மம், உன் பங்களா விவகாரத்துக்கு சேரி தூது. அண்ணி பயப்படாது, எல்லாமே நல்லபடியாதான் நடக்கும். ஆனா கண்ணனும் நீ சந்திச்ச விஷயம் இங்க யாருக்குமே தெரியக்கூடாது. தெரிஞ்சா பாட்டியோட அதிகாரம் 10 மடங்கு அதிகமாகும். எந்த வீட்டு வாசல நீ மிதிக்க கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த வீட்டையே மாளிகை அமதிச்சு அஞ்சி ஒடுங்கி அவமானத்தோட தலகு நெஞ்சி இவர்கள் அந்த பாவத்துக்கு பரிகாரம் திறந்துட்டா என்ன நீ செய்யறது? அங்கதான் உன் கலியுக துஷ்யந்த மகாராஜா இருக்காரு, அவர் பார்த்துப்பாரு. இத சொல்லத்தான் உன தனியா கூட்டிட்டு வந்தேன், கவலைப்படாம. என்ன சொல்ற? என்ன சொல்லுவா? இம்மரியாதை மரியாதை என்ன இப்ப வகையா மாட்டிக்கினா? தா, நான் சொல்றத கேட்டுனா எல்லாம் சரியா போடும். முதல்ல அகம்பாவத்தெல்லாம் மூட்டை கட்டிக்கின்னு, உன்ன டீக்கா ட்ரெஸ் பண்ணிக்கின்னு அவங்க மாமியார் வீட்டுக்கு இட்டுக்கணும். என்ன, அவன் வீட்டுக்கு நான் போறதா? நீ தானே அவங்களை அவமரியாதை பண்ணி வரட்டின. அதனால கர்மம், உன் பங்களா விவகாரத்துக்கு சேரி தூது. அண்ணி பயப்படாது, எல்லாமே நல்லபடியாதான் நடக்கும். ஆனா கண்ணனும் நீ சந்திச்ச விஷயம் இங்க யாருக்குமே தெரியக்கூடாது. தெரிஞ்சா பாட்டியோட அதிகாரம் 10 மடங்கு அதிகமாகும். எந்த வீட்டு வாசல நீ மிதிக்க கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த வீட்டையே மாளிகை அமதிச்சு அஞ்சி ஒடுங்கி அவமானத்தோட தலகு நெஞ்சி இவர்கள் அந்த பாவத்துக்கு பரிகாரம் திறந்துட்டா என்ன நீ செய்யறது? அங்கதான் உன் கலியுக துஷ்யந்த மகாராஜா இருக்காரு, அவர் பார்த்துப்பாரு. இத சொல்லத்தான் உன தனியா கூட்டிட்டு வந்தேன், கவலைப்படாம. என்ன சொல்ற? என்ன சொல்லுவா? இம்மரியாதை மரியாதை என்ன இப்ப வகையா மாட்டிக்கினா? தா, நான் சொல்றத கேட்டுனா எல்லாம் சரியா போடும். முதல்ல அகம்பாவத்தெல்லாம் மூட்டை கட்டிக்கின்னு, உன்ன டீக்கா ட்ரெஸ் பண்ணிக்கின்னு அவங்க மாமியார் வீட்டுக்கு இட்டுக்கணும். என்ன, அவன் வீட்டுக்கு நான் போறதா? நீ தானே அவங்களை அவமரியாதை பண்ணி வரட்டின. அதனால இப்ப நீதான் போகணும். மாப்பிள்ளை விட்டார் எல்லாருக்கும் உங்க மேலதான் ரொம்ப ஆத்திரம். அதனால நீங்க வந்தாதாமா முடியும். டேம் இட், அந்த குடிசைக்கு நான் வரணுமா? போகலே, நான் உன் மாமன் கப்பல் ஏறி போவோம். இத பாருமே, ராதா கர்ப்பமா இருக்கிற விஷயம் இன்னும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு தெரியாது. அதனால இப்பவே அவள் இட்டுக்கிட்டு போய் பொய்யே புரட்ட சொல்லி பணிஞ்சி குறைஞ்சி பேசி எப்படியாவது அவளை தள்ளிட்டு வந்துரு. இல்லனா இந்த வீட்டோட மானம் மரியாதை அதிகாரம் அந்தஸ்து எல்லாம் வெடிச்சு செதறி வீதிக்கு வந்துடும். கேட்கவே அதிர்ச்சியா இருக்கு. அப்ப புறப்படு, மச்சான வச்சுக்கணும்னு வந்துடுறேன். நான்சன், என் தலைய குனிய வச்சுட்டே. வாங்கம்மா, வாங்க வாங்க வாமா. மீனாட்சி, யார் வந்திருக்காங்க பாரு. வாங்கம்மா வாங்க வாமா. முதல்ல அவங்க கால விழுந்து நமஸ்காரம் பண்ணுமா? இரும்மா, இரு இரு இரு. முதல் மரியாதை அங்கதான் செய்யணும். அன்னைக்கு நான் ஆத்திரத்துல பேசினதை மனசுல வச்சுக்காது துரசாமி. இனிமே உங்க மனம் புண்படும்படியா எதுவுமே நடக்காதுங்க. வீட்டுக்கு வந்த மருமகளால நம்ம வேதனை எல்லாம் சேர்ந்துருச்சீங்க. இதான் கரெக்ட் டைம். மீனாட்சி, இப்போ ராதா 3 மாசம் கர்ப்பமா இருந்து மசக்க கழிச்சு கூட்டிட்டு போக வேண்டிய நேரம் கொண்டு வந்து விடுறாங்க. துரசாமி என்ன சொல்றீங்க? அதாவது கல்யாணமானது ராதா இங்கேயே இருந்திருந்தா இப்ப தாயாகிற நிலைமை ஏற்பட்டிருக்கலாம் இல்லையா? அதத்தான் சொன்னேன். ஆமா ஆமா, இப்ப நேரம் வந்த மாதிரி தான். கரெக்ட் கரெக்ட். இப்ப எல்லாருக்கும் திருப்தியா போச்சு. உங்க சொத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன், இனி நாங்க புறப்படலாமா? போடுங்க, ராதாவையும் கூட்டிட்டு. கண்ணன் ஜாதகப்படி இன்னும் ஒரு 6 மாசம் அவ புருஷனோட சேர்ந்து வாழக்கூடாது. துரசாமி, ராதா சின்ன பொண்ணு, புருஷனோட சந்தோஷமா இருந்து வாழ்க்கை அனுபவிக்க வேண்டிய வயசு. இவ்வளவு நாளா என் பாதகத்தினால அவ வாழ்வு பாழானது போதும். இனி ஜாதகத்தினாலையும் அவ சஞ்சலப்பட வேண்டாம். காலம் மாறிட்டு வருது, இப்ப போய் ஜாதகத்தை நம்புறீங்களே? காலம் ஒண்ணும் மாறலடி, ஜனவரிக்கு முன்னால பிப்ரவரி வந்துடல. அப்படி ஏதாவது தோஷம் இருந்தாலும் சாந்தி கழிச்சிடலாமே. சாந்திய கழிச்சிடலாம், ஆனா அது வரைக்கும் அவ எடுக்கிற வாந்திய தட்டி கழிக்க முடியாது. ஏம்மா பயப்படுறீங்க? இன்னும் 6 மாசம் போனா தாயும் குழந்தையுமா கொண்டு வந்து விடணுமேன்னு பாக்குறீங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப ராதா கர்ப்பமா இருக்கா? முழுகாம இருக்காடா? ஆமாண்டி, அவ முழுகாமத்தா இருக்கா. ஆனா நாமதான் அவமானத்துல மூழ்கிட்டு இருக்கோம். என்னது இது, நெடுந்தாரா? கடவுள்தான் சாட்சி. ஆனா எனக்கு டாக்டர் அம்மா தான் சாட்சி. ராதாவை பரிசோதனை பண்ண டாக்டர் அம்மா எங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. கௌரவம் கௌரவம் பேசி
கடைசியில களங்கத்தை ஏற்படுத்திட்டீங்களே, அறியாத பெண்ண அவமானத்துக்குள்ளாக்கிட்டீங்களே. கேவலம் ஏழை பணக்காரங்கிற வித்தியாசத்தை வச்சு எங்களை ரொம்ப ஏளனமா பேசினீங்களே. சில்லற காசு சில்லற காசு எங்களை ரொம்ப சீப்பா பேசினீங்களே. இப்ப யார் சங்கதி கலகலத்து போச்சு பாத்தீங்களா? காசு இல்லாம இருக்கலாம், ஆனா கட்டுப்பாடு இல்லாம இருக்கக்கூடாது. சோறு இல்லாம இருக்கலாம், சூடு சொரணம் இல்லாம இருக்கக்கூடாது. மமதை இருக்கலாம், அதோட மானம் இருக்கணும். அப்பதான் மனுஷ பிறவிக்கு மரியாதை. அது உங்ககிட்ட இல்ல, போங்க முடியும். மாமா என்ன அப்படி கூப்பிடாத, அந்த உறவுக்கும் உரிமைக்கும் உனக்கு எந்த வித யோகியதையும் கிடையாது, போங்க. இது ஆம்பளைக்கு அடங்கின குடும்பம்மா. அவர் சொன்னதுக்கு அப்புறம் நான் ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல. நல்லா சொன்னீங்க, மனசுல படும்படியா சொன்னீங்க. ஆணுக்கு அடங்கிறவதா பொண்ணு, சக்திக்கு கூட சிவம் இல்லைன்னா முக்தி கிடையாது. அதனால என்ன தொட்டு தாலி கட்டின அத்தா வந்து வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லட்டும், நான் போயிடுறேன். அவனுக்கு மட்டும் மானம் இல்லைன்னு நினைக்கிறியா? கல்யாணமாகி புருஷனோட ஒரு நிமிஷம் கூட வாழாத நீ இப்படி ஒரு களங்கத்தோட வந்து நிக்கிறத அவன் பார்த்தா உன்னை ஒரே வெட்ட வெட்டி போட்டுவான். கரெக்ட், வெட்டுவேன். ஆனா ராதாவே இல்ல அண்ணா. அப்பா, ராதாவோட இந்த தவறுக்கு அவளே முழு பொறுப்பும் இல்ல. அதுக்கு எந்த அயோக்கிய கழுத பொறுப்பும் அதை பத்தி எனக்கு அக்கறை இல்ல. அவ ஒழுக்கம் கட்டவன். அத்தா, இவளை இந்த வீட்டுக்குள்ள நான் அனுமதிக்க மாட்டேன். அப்பா, இந்த தவறு இப்ப ஏற்பட்டது இல்லடா, இவங்க பரம்பரையிலேயே வளர்ந்தது. இவ வயசுல வளர்ற குழந்தைக்கு தவப்ப யாருங்கிறது இருக்கட்டும், இவளுக்கே தவப்ப யாருங்கிறது தெரியுமா? நிறுத்துங்க. என் தெய்வம் எங்கேயும் இருக்கு, எப்படியும் இருக்கு. ஆனா இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. இருந்தா இவ்வளவு காலமா அவன் ஏன் வரல? குழந்தைகள்னா அவனுடைய குழந்தைகள் தாங்கிறது உண்மையானா இந்த குழந்தைகளுக்காவது வந்திருக்கிறேன் இல்லையா, ஏன் வரல? முருங்க வாய. நான் வாய முடிடுவேன், ஆனா இவ அப்ப யாருங்கிறத நீ சொன்னா தான் ஊர் வாய மூட முடியும். சொல்லு, யார் இவ அப்ப? நான் தான் ராதாவுக்கு தகப்பே, நான் தாங்க. என்னங்க என்னங்க, சரியான சமயத்துல வந்து எல்லாருடைய மானத்தையும் காப்பாத்திட்டீங்க. நான் அறிவில்லாம நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. அப்பா, இவ்வளவு நாளும் நீங்க யாரும் தெரியாமலேயே உங்க டிரைவரா வேலை வாங்கிட்டு என்ன மன்னிச்சிருங்கப்பா. தம்பி, பிள்ளை கழிச்சு மிஞ்சிட்டா தகப்பேன் வேலைக்காரன் தானப்பா. அப்பா அப்பா, எங்களை எல்லாம் விட்டுட்டு ஏன்பா இவ்வளவு நாள் தனியா இருந்தீங்க? அம்மா, உங்க பாட்டி இருக்கிறாங்களே, அவங்க இவளை தன் வீட்டு விளக்கா முத்தமிட்டதுனாலையும் என்ன அடுத்த விட்டு நெருப்பா அலட்சியப்படுத்துறதுனால இந்த அம்மா இன்னைக்கு நம்ம எல்லாரும் மனசு பொசுங்கி போயிடுச்சு. நான் கூட ஏதோ ஒரு வேகத்துல மனசுல வந்து போய் என் பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு வீட்டை விட்டே வெளியேறிட்டேன் ராதா. ஆனா நான் எங்க இருந்தாலும் மறைவறந்து உங்களெல்லாம் நான் கவனிச்சுக்கிட்டாம இருந்தேன். மற்றவங்க எல்லாம் மல்லிகை பூ போல மலர்ச்சியா இருக்கிறப்போ நீ மட்டும் மனம் மாறி போயிருந்தியே, அதை பார்த்து பார்த்து என் மனசு பட்ட பாடம் இருந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். அது சரி, இவளுடைய பிரச்சனைக்கு முடிவு என்ன? அதுக்கு பதில் நான்ப்பா, உங்களை தாத்தா வாக்குறதே நான் தான். இந்த பிளான சொல்லி கொடுத்ததே நாங்க தான். உங்க முரட்டுத்தனத்தினாலதான் நான் இது திருட்டுத்தனத்தை கையாது. இப்ப தெரிஞ்சுக்கினே அவங்களோட ரெஸ்பெக்ட். பாட்டி, இனிமேலையாவது உங்க பிடிவாதத்தை எல்லாம் விட்டுட்டு எங்களை ஒன்னா வாழ விடுவீங்களா? இனிமே உங்களை எல்லாரையும் வாழ வைப்பேன். என்னுடைய பிடிவாதத்தினாலையும் அந்தஸ்துங்கிற விரியனாலையும் உங்க எல்லாம் புண்படுத்திட்டேன். இது வரைக்கும் நடந்ததெல்லாம் மறந்துட்டு என்னை மன்னிச்சுடுங்க, என்னை மன்னிச்சுடுங்க. மாணிக்கம், உன் விஷயத்துல நான் ரொம்ப துரோகம் செய்துட்டேன், உன் மனசு ரொம்ப கஷ்டப்படுத்தேன். ஐ அம் வெரி சாரி மாணிக்கம், ஐ அம் வெரி சாரி. பரவாயில்லைங்க, இப்பதான் நீங்க மொத்தமா மாறிட்டீங்களே, இனிமே எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். என்னங்க இது ஆச்சரியமா இருக்கு, நம்ம குடும்பம் எல்லாம் ஒரே இடத்துல சேர்ந்திருக்கிறாங்க. சரதா, உங்க அப்பா. அப்பாவா? மாமாவா? அப்பா அப்பா, உங்களை அப்பா அன்னைக்கு நான் பிச்சைக்காரன் நினைச்சு பேசினேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்க. எல்லாம் இந்த பாட்டியாலதான். அப்படியெல்லாம் பேசுமா, உங்க பாட்டி இப்ப ரொம்ப திரும்பிட்டாங்க. அந்த புண்ணியத்தை செஞ்சது இந்த குப்பமா தான். ஆனா நின்னு போன என் தங்கச்சி கல்யாணம் நிறைவேறினா தான் பாட்டிக்கு முழு புண்ணியமும் கிடைக்கும். கவலைப்படாதே, சரசுக்கு நான் செய்த பாவத்துக்கு பரிகாரமும் நானே செய்துடுறேன். அவ கல்யாணத்தை நானே பிரமாதமா நடத்திடுறேன். இந்த வீட்டுல எல்லாரும் ஒன்னா நிக்கிறத பார்த்தா ஏதோ ஒரு கிளைமேக்ஸ் நடக்க போற மாதிரி தெரியும். யார் சார் நீங்க?
நானா லதாவுடைய ஃபாதர் மிஸ்டர் ராமன் லதா உங்க டாட்டரா லதா போட்ட பிளான் எல்லாம் சக்சஸ் ஆச்சான்னு பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன் ஆமா இப்படி ஒரு நல்ல முடிவு ஏற்படுறதுக்காக நாங்க நடிச்ச நாடகத்துல ஒரு வேஷம் தான் இந்த எனக்கு லதாவுக்கும் கல்யாணம் நடந்ததா சொன்னது கூட நாங்க நடிச்ச நாடகத்துல அடிச்ச ஒரு விட்டு விட்டு தான் விட்டு அடிக்கிறதுன்னு இல்லாம போச்சு பார்த்தாடா டாய் என்னுடைய ஏஜ்னா எக்ஸ்பீரியன்ஸ்னா என்ன பார்த்தா டைன்ற நீ சார் சார் மன்னிச்சுங்க சார் ரொம்ப மிரட்டாதீங்க நான் இப்பதான் ஆம்பளையா இருக்கேன் ஸ்ட்ரிக்ட்னா பழைய நிலைமைக்கே போயிடுவேன் உன்னைக்கு தான் தம்பி ரேமியா அந்த காலத்துல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் லவ் பண்ணுவாங்க பட் இந்த காலத்துல நவர் டேஸ் லவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கல்யாணமே நடக்குது ஐயோ ரொம்ப தமாஷா பேசுறீங்க சார் நீங்க சார் உங்களுக்கு கவனிச்சுங்களா இப்ப எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் எனக்கு இதுல இருந்து ஒண்ணு நல்லா புரியுது சார் வீட்லயும் சரி நாட்டிலயும் சரி அதிகமா அக்கிரமம் நடக்கிறது ஒரு வகையில நல்லதுதான்